அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இன்றைய தினத்திலே பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தயவாய் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தை திறந்து வைத்து கொள்வீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலேமோனுக்கு எழுதின நிருபம். Praise the Lord. இந்த நிருபத்தை ஒரு முறை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து கவனத்தோடு வாசித்து புரிந்து கொண்டு தொடர்ந்து அதிலிருந்து ஒரு 7 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டுமென்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாயிருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக வல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாறப் பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓர் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம்
என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அழகான நிருபம். இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபம் என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், பிரைவேட் லெட்டர். பவுல் பிலேமோன் என்பவருக்கு எழுதின ஒரு கடிதமாக இருக்கின்றது. ஒனேசுமுவின் விடுதலைக்காக அவனது எஜமானனாகிய பிலேமோனுக்கு பவுல் எழுதின கடிதமாக காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது மூலபாஷையின் வார்த்தைகளின் எண்ணிக்கைப்படி மிகச்சிறிய புஸ்தகம் என்கிற பட்டியலிலே இது மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது. வேதாகமத்தின் 66 புஸ்தகங்களில் சில சின்ன சின்ன புஸ்தகங்கள் உண்டு. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வேர்ட் கவுண்ட், வார்த்தைகளின் அடிப்படையில் பார்த்தால் 3 யோவான் அது 219 வார்த்தைகள் இருக்கிறது. 2 யோவான் அது 245 வார்த்தைகள் இருக்கிறது. பிலேமோன் என்கிற இந்த நிருபத்தில் 335 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒபதியாவில் 440 வார்த்தைகள், யூதாவில் 461 வார்த்தைகள். இது ஐந்தும் ரொம்ப சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கிறது. ஸோ இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபம் வார்த்தைகள் அடிப்படையில் பார்த்தால் வேதாகம புஸ்தகங்களில் சிறியவை என்பதில் 3வது சிறிய புத்தகமாக காணப்படுகிறது. வசனங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் 2 யோவான் 13 வசனங்கள், 3 யோவான் 14 வசனங்கள், ஒபதியா 21 வசனங்கள், பிலேமோன் மற்றும் யூதா தலா 25 வசனங்கள். ஸோ இது வசனத்தின் அடிப்படை எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது வந்து 4வது சிறிய புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே முக்கியமான நபர்கள் பிலேமோன். இந்த பிலேமோன் என்பவர் பிரிகியா நாட்டில் உள்ள கொலோசே என்கிற பட்டணத்தை சேர்ந்தவர். பைபிளில் கொலோசேயருக்கு என்ற ஒரு நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அது அந்த கொலோசே பட்டணத்தில் செயல்பட்டு வந்த சபைக்கு எழுதப்பட்டது. அந்த கொலோசே பட்டணத்தில் உள்ளவர் தான் இந்த பிலேமோன் என்று சொல்லுகிறவர். அங்கே அப்பியாள் என்று, பிரியமுள்ள அப்பியாளுக்கு என்று பவுல் எழுதியிருக்கிறது. அவருடைய மனைவி, இந்த பிலேமோனுடைய மனைவி அப்பியாள் என்பவர். கொலோசே சபை இந்த பிலேமோனுடைய வீட்டிலே நடைபெற்று வந்தது, ஹவுஸ் சர்ச். அந்த நாட்களில் வீடுகளில்தான் அதிகமான சபைகள் நடைபெற்று வந்தன. கொலோசே பட்டணத்திலே பிலேமோனுடைய வீட்டிலே இந்த சபை நடந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிலேமோனும் பவுல் அப்போஸ்தலனினால் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டவர். கொலோசே பட்டணத்தில் பவுல் செய்த ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் இந்த பிலேமோன் என்பவர். இவர் கொலோசே சபையின் வளர்ச்சிக்காக பவுலுடன் இணைந்து மிகுந்த பிரயாசங்கள் எடுத்தவர். பிந்தின நாட்களில் இவர் தேவ ஊழியத்தில் வந்தார் என்றும், காசாவிலே பிஷப்பாக இருந்தார் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதே காசா. இந்த பகுதிகளில் ஒரு கண்காணியாக தேவனுடைய ஊழியத்தை செய்தார் என்கிற சரித்திர குறிப்பும் இருக்கிறது. இதான் பிலேமோனை பற்றின விபரங்கள். அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது ரோமாபுரியில் வாடகை வீட்டில் கட்டுண்டவராக அவர் இருந்தார். அவர் ராயனுக்கு முன்பாக ஆஜராவதற்காக கைது செய்யப்பட்டு நீண்ட கப்பல் பயணம் மேற்கொள்ளப்பட்டு பிறகு ரோமாபுரியிலே கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவருக்கு ஒரு சிறப்பு அனுமதியின் பேரில் அவரை சிறைச்சாலையில் வைக்காமல் ஒரு வாடகை வீடு எடுத்து ரோமாபுரி பட்டணத்துக்குள்ளே தங்கிக் கொள்ளும்படி, வெளியில் போகக்கூடாதென்று அவரை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பவுல் அப்போஸ்தலன் இருந்த நாட்களில்தான் இந்த ஒனேசிமு என்பவன் அங்கே ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தான். அதை நான் சொல்லுவேன். அப்போது
அந்த இடத்தில் வைத்து பவுலுடைய ஊழியத்தினால் அந்த ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக மாறினான். அப்போஸ்தலன் பவுல் அந்த ஒனேசிமுவை திரும்ப இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள அவனுடைய எஜமானிடத்தில் சேர்ப்பதற்காகத்தான் இந்த கடிதத்தை ரோமாபுரியில் வைத்து எழுதி அதே ஒனேசிமுடைய கையிலே கொடுத்து அவனையும் இந்த கடிதத்தையுமாக பிலேமோனுக்கு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒனேசிமோவை குறித்து பார்க்கும் பொழுது இவன் கொலோசை பட்டணத்தில் உள்ள பிலேமோனுக்கு ஒரு அடிமையாக காணப்பட்டான். அடிமை என்கிறது வார்த்தை இன்றைக்கு லேசான வார்த்தை, அன்றைக்கு அது மிக கடினமான வார்த்தை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தான் என்றால் பிறகு இந்த அடிமைக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எஜமான் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்யணும், இவனுடைய இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இவன் குடும்பமே அந்த எஜமானுக்கு அடிமையாக இருக்கும். ரொம்ப சங்கடமான ஒரு அடிமைத்தன காலம். ஸோ அந்த நாட்களில் ஒனேசிமு பிலேமோனுக்கு அடிமையாக காணப்பட்டார். ஆனால் என்னமோ ஒரு சூழ்நிலையிலே பிலேமோனை விட்டு ஓடி போய்விட்டான், கொலோசேயை விட்டு ரோமாபுரிக்கு ஓடி வந்து விட்டான். அப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. எதனால் நடந்தது என்று நமக்கு விபரம் தெரியவில்லை. அந்த அடிமைத்தனத்தை விட்டு ஓடுவது பெரிய குற்றம், பெரிய ஒரு தப்பு. அவங்க செய்த உடன்படிக்கை, நான் உங்களுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து விட்டு அப்புறம் அவர் விடுவிக்காமல் இவனாக போகிறது வந்து பெரிய ஒரு குற்றம். ஆகவே அவர் பெரிய குற்றவாளியாக, அன்றைத்தின சட்டத்தின்படி ஒழுங்கின்படி ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். அவன் ஊரை விட்டு ஊர் ஓடி வந்து விட்டான், எஜமானை விட்டு ஓடி வந்து விட்டான். ரோமாபுரி என்கிற அன்றைய தலைநகர் பட்டணத்துக்கு அடைக்கலம் புக வந்திருக்கிறான். அப்பொழுதுதான் பவுலுடைய ஊழியத்திலே இந்த ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். எனவே பவுல் ஒனேசிமுடத்தில் விசாரிக்கும் பொழுது காரியங்களை அறிந்து கொண்டார். பிலேமோனும் விசுவாசிதான், பவுல் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர். இந்த பையனும் பவுல் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. ஸோ பவுல் இப்பொழுது ரெண்டு பேரை ஒப்புரவாக்கும்படி, இவனுக்கு அடுத்து ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் சாட்சி உண்டாக, இவன் செய்த தப்புக்கு திரும்ப போய் எஜமான்கிட்ட ஒப்புரவாகி அடிமையாக இருக்கணும். அதே வேளையில் பிலேமோனுக்கு லெட்டர் எழுதுகிறார், அவனை இனி அடிமையாக வைக்காதிரும், அடிமைக்கு மேலானவனாக சகோதரன் என்ற ஸ்தானத்திலே, விசுவாசி என்ற நிலையில் அவனை நினைத்தருளும் என்று சொல்லி எழுதுகிறார். இதுதான் அந்த கடிதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒனேசிமு தீகுக்கு என்பவனோடு சேர்ந்து இந்த பவுலின் நிருபத்தை கொலோசே சபைக்கும் கொண்டு கொடுத்தான் என்றும் கொலோசே நிருபம் 4:9 படிக்கிறோம். ஸோ இவர் ரெண்டு கடிதங்கள் எழுதி ஒரே நேரத்தில் ஒன்று கொலோசே சபைக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒன்று பிலேமோனுக்கு என்று கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு கடிதங்களையும் இந்த ஒனேசிமு கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஒனேசிமுவும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து பவுலோடு கூட ஊழியம் செய்தான் என்று அறிகிறோம். அவனும் கூட பிந்தின நாட்களில் எபேசு பட்டணத்திலே ஒரு பிஷப்பாக, ஒரு சபையின் கண்காணியாக ஊழியம் செய்தான் என்கிற சரித்திரமும் இருக்கின்றது. அல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்தில் அவனோடு நெருங்கி வந்த பலரும் பிந்தின காலங்களில் கர்த்தருடைய ஊழியத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய சிறப்பு. அதுவும் கண்காணி என்கிற அந்த பிஷப் என்கிற ஒரு ஊழிய காரியம். பைபிளில் சொல்லியிருக்கிறது கண்காணி என்பது பிஷப், இந்த காலத்தில் பிஷப் பிஷப்னு சொல்லுகிறார்களே, அதுதான் ஓவர்சியர், சில சபைகளை மேற்பார்வை செய்கிற அந்த ஊழியம் என்று அர்த்தம். ஸோ இப்படிப்பட்டவர்களாக பவுலை நெருங்கி வந்த அநேகர் எழும்பி கர்த்தருக்கு பயன்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நிருபத்திலே வேறு பலருடைய பெயர்களையும் சொல்லியிருக்கிறதுனால இந்த அறிமுகத்திலே அவர்களை பற்றியும் 3 சொல்லிவிட்டு நாம் இந்த வேத பாடத்துக்குள் வரலாம். நிருபம் எழுதினவர்கள் யார்? 1 பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். அல்லேலூயா. ரெண்டு பேர் சேர்ந்து எழுதினதாக அவர் அட்ரஸ் பண்ணுகிறார். அப்போ அதில் வழக்கமாக பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்துவார். இங்கே அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுல் என்று அட்ரஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒரு கட்டப்பட்ட ஒனேசிமுக்காக மன்றாடும்படி அவர் எழுதுறதுனால தன்னையும், நானும் ஒனேசிமு போல ஒரு கட்டப்பட்டவன் தான், அவன் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டவன், நான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் கட்டப்பட்டவன், இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அவருடைய அந்த எழுத்தில் ஆரம்பத்திலேயே
அவர் தன்னையும் ஒரு கட்டப்பட்டவனாக பிலமோனுக்கு வெளிப்படுத்தி என்னை போல கட்டப்பட்டிருக்கிற அவனுக்கு நீ விடுதலை கொடு என்று சொல்லுவதற்கு ஆரம்பிக்கிறார். ஸோ இதில் தீமோத்தேயுவை அவர் கனம் பண்ணுகிறதை, அவர் அந்த தன் ஊழியத்தின் கனத்தை தீமோத்தேயோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தையும் பார்க்கின்றோம். ரெண்டாவது ஒரு கூட்டம் என்று சொல்லும் பொழுது பிலேமோனுடன் கொலோசேயில் இருப்பவர்களை பெயர் சொல்லி சொல்லுகிறார். ரெண்டாம் வசனத்திலே அப்பியாள் அந்த பிலேமோனுடைய மனைவிக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறார். பிரியமுள்ள அப்பியாளுக்கு, எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கு, அர்க்கிப்பு ஒருவேளை அந்த கொலோசே சபையில் ஊழியம் செய்த அந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்தவனாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அர்க்கிப்புவுக்கு என்று அந்த கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறத பார்க்கிறோம். பிறகு பவுல் எப்பொழுதுமே தன்னோடு இருக்கிறவர்களையும் அறிமுகப்படுத்துவது வழக்கம். அதனால் கடைசியிலே 23-24 வசனங்களில் சொல்லும் பொழுது என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ரா, ஸோ அவனும் ஒரு சூழ்நிலையிலே இவருடைய உதவி ஊழியன், அவனும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். ரோமர்களுடைய காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரம் உண்டாயிற்று. அநேக மிஷினரிகளும் தேவ ஊழியர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆகவே அவனும் எப்பாப்ராவும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். 24 வசனத்தில் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூகா என்று அவர்களும் தன்னோடு கூட இருந்ததாக அவர் வெளிப்படுத்துகிறார். இதிலே மார்க் என்பவன் ஆரம்பத்தில் மிஷினரி ஊழியத்தில் பவுலோடு வந்தான், பிறகு மிஷினரி ஊழியத்தின் கஷ்டம் தாங்காமல் ஓடி போய்விட்டான். திரும்ப அவனை சேர்க்க பர்னபா முயற்சி எடுத்த பொழுது அது நிமித்தம் பவுலும் பர்னபாம் பிரிந்தார்கள். ஆனாலும் பிந்தின நாட்களிலே பவுல் திரும்ப அந்த மார்க்குவை தன் ஊழியத்தில் தன் உடன் வேலையாளாக சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகான பாடங்களை நமக்கு சொல்லுகிறது. சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், ஊழியத்தில் ஒருவேளை ஊழியத்தை விட்டு வெளியேறினா கூட பிந்தின நாட்களிலே அந்த நல்ல சீர்திருத்தங்களும் நல்ல இது காரியங்களும் வரும் பொழுது திரும்ப சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்பதை இதிலே நாம் பார்க்கிறோம். அப்புறம் அரிஸ்தர்க்குன்னு ஒருத்தனை பற்றி சொல்லியிருக்கு. தேமா, இந்த தேமா பாருங்க, இந்த இடத்துல அவர் எழுதும் பொழுது தேமா என்னோடு இருக்கிறான்னு சொல்கிறார். ஆனால் 2 தீமோத்தேயு என்கிற அவருடைய கடைசி நிருபத்தை எழுதும் பொழுது தேமா என்னை விட்டு பிரிந்து போனான், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன பண்ணிட்டான், பிரிந்து போய்விட்டான்னு சொல்கிறாரு. அப்போ ஊழியத்திலே எந்த நேரத்திலும் சிலர் பிரிந்து போய் கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த ஊழியத்திலே நாம் பார்க்கிறோம். போனவர்கள் திரும்பி வருகிறதும் இருக்கிறார்கள், நல்லா இருக்கிறவர்கள் திடீரென்று திசை மாறி போகிறதும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்புறம் லூகா என்பவர் ஒரு வைத்தியர். அவர் பவுலோடு கூட நிறைய மிஷினரி யாத்திரைகள் சென்றவர். அவர் தான் லூகா சுவிசேஷத்தை எழுதினவர். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகளையும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளையும் அவர் தான் எழுதினவர். ஸோ பவுலோடு கூட இருந்த வைத்தியனாகிய லூகா. ஸோ இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் இந்த ஒரு சிறு கடிதத்திலே நிருபத்திலே நிறைய நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கடிதத்தில் ஏராளம் ஒரு 25 வசனங்கள், ஆனால் ஒவ்வொரு வசனத்திலும் அழகான நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு முக்கியமாக ஒரு 7 பாடங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2 வசனம் ஒருவர் வாசியுங்கள். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் வீட்டிலே தேவ ஊழியம் செய்தல் என்கிற முதல் பாடத்தை நாம் தியானிப்போம். வீட்டிலே தேவ ஊழியம் செய்தல். ஒரு பிலேமோன் என்கிற ஒரு தேவ மனிதன் தனக்கு தேவன் கொடுத்த வீட்டை கர்த்தருடைய ஊழியத்திற்காக திறந்து வைத்து அங்கே பவுல் ஊழியம் செய்ய, தொடர்ந்து பவுல் போன பிறகும் அங்கே ஊழியம் நடக்க அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் தான் கொலோசே பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே உண்டாயிற்று. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஹவுஸ் சர்ச்சஸ், வீட்டு சபைகள் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தல காலத்தில் அதிகமாய் செயல்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். பிலேமோன் வீட்டிலே
கொலோசே சபை செயல்பட்டது. லீதியாள் என்பவளுடைய வீட்டிலே பிலிப்பி சபை செயல்பட்டது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டிலே அப்போஸ்தல 18 படி கொரிந்து சபை செயல்பட்டது. அப்புறம் 1 கொரிந்தியர் 16:19 படி எபேசு சபை செயல்பட்டது. இன்னும் ரோமர் 16:5 சிலர் கொடுக்கிற விளக்கத்தின்படி ரோமாபுரியிலும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் சபை செயல்பட்டது. ஏன்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கொரிந்து பட்டணத்தில் வைத்து முதல் முதலாவது பவுலை சந்தித்தார்கள். அப்போ பவுலுக்கு தங்குமிடம் கொடுத்தாங்க. பவுல் அவங்க வீட்டில் தங்கியிருந்தால் ஊழியத்தை ஆரம்பித்தார். அதனால் கொரிந்து சபை அவள் வீட்டில் நடந்தது என்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். அடுத்தது பவுல் கொரிந்துவை விட்டு எபேசு போகும்பொழுது அவர்களும் அவரோடு கூட சேர்ந்து பயணப்பட்டார்கள். எபேசுல போயிருந்தார்கள். ஸோ அங்கே ஆரம்பித்த சபையும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே நடைபெற்றது. பிற்பாடு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் ரோமாபுரியிலும் இருந்ததாக சில எழுத்தாளர்களுடைய கூற்றின் மூலம் நாம் அறிகிறோம். அப்போ அது ஒரு பெரிய பாக்கியமான குடும்பம். கடைசியில் அவர்களே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் பவுலோடு தோள் கொடுத்து நின்றார்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ஊழியத்திலே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். இந்த சரித்திர குறிப்புகள் வேத குறிப்புகள் பார்க்கும் பொழுது 3 பட்டணங்களிலே கர்த்தருடைய ஊழியம் நன்றாய் நடப்பதற்கு தங்களுடைய குடியிருப்பு வீட்டை திறந்து கொடுத்த ஒரு அருமையான குடும்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல லவோதிக்கேயா சபை நிம்பா என்கிற ஒரு சகோதரியின் வீட்டில் நடைபெற்றதாக பைபிளில் பார்க்கிறோம். கொலோசேயர் 4:15 நினைக்கிறேன். தமிழ் பைபிளில் அது ஆண்பாலில் எழுதப்பட்டிருக்க ஒரு தவறு வந்திருக்கிறது. அது வந்து ஒரு சகோதரி நிம்பா. அந்த நிம்பாவுடைய வீட்டிலே லவோதிக்கேயா பட்டணத்தில் உள்ள சபை கூடினதாக நாம் படிக்கிறோம். இப்படி தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியம் அந்நாட்களில் ஸ்தாபிக்கப்படுவதற்காக வீடுகளை மக்கள் திறந்து கொடுத்தார்கள். ரொம்ப ஆச்சரியம். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய கையினாலே பெரிய பெரிய அற்புதங்கள் பெரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்த காலம். ஆனாலும் சபை கூடினது எங்கே என்று பார்த்தால் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீடுகளிலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவ மக்களே, நம்முடைய வீடுகளில் கர்த்தருடைய சபை கூட அல்லது கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஒரு ஊழியம் நடக்க அந்த விருப்பம் நம் எல்லாருடைய உள்ளங்களில் வர வேண்டும். அல்லேலூயா. கொர்னேலியு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஒரு வீட்டு கூட்டம் நடைபெற்றது. அந்த வீட்டு கூட்டத்திலே கூடி வந்திருந்த அனைவரும் ஒரே நாள் கூட்டத்திலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று முழுகி ஞான ஸ்நானத்தை பெற்று ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வீட்டு கூட்டம், ஒரு நேர ஒரு நாள் வீட்டு கூட்டத்திலே அந்த மனிதனுடைய உள்ளம் அதை வாஞ்சித்தது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலோசனை, நீ பேதுருவை அழைத்து சத்தியத்தை கேள் என்பது. ஆனால் அவர் நினைச்சார், நான் மட்டும் கேட்கறது இல்லை, என் உறவினர்கள் எல்லாரும் கேட்கட்டும்னு சொல்லி அத்தனை பேரையும் கூட்டி வைத்தார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீடுகளை தந்திருக்கிறார். ஒரு காலத்திலே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். வாடகை வீடுகளில் இருந்து வாடகை வீடு மாறி மாறி நீங்கள் பட்ட துன்பங்களை நினைத்து பாருங்கள். ஒருவேளை ஓலை குடிசைகளில் இருந்த நாட்களை நினைத்து பாருங்கள். இந்த ஓடு போட்ட அல்லது ஆஸ்பெட்டாஸ் போட்ட வீடுகள்லேருந்து மழைக்காலமெல்லாம் பட்ட பாடுகளை, வெயில் காலத்தில் உஷ்ணம் தாங்காமல் பட்ட பாடுகளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களில் அநேகருக்கு நல்ல வீடுகளை தந்திருக்கிறார். இந்த வீடுகளை கட்டி நீங்கள் குடியிருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி தந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தருக்கு அந்த வீட்டு சார்பாக அந்த வீட்டை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு தந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து பாடி ஆராதித்து வசனம் வாசித்து ஜெபித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. வீடில்லாத உங்களுக்கு வீடு தந்தார். கஷ்டமான நெருக்கமான வீடுகளில் இருந்தவர்களுக்கு நல்ல வீடு கட்டி தந்தார். ஒருவேளை சிலர் இன்றைக்கு நெருக்கமான வீடுகளில் இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலம் இப்படி இருக்க போகிறது இல்லை. சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கும் வீட்டை கட்டி தருவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. நீ வாளாகாமல் நீ தலையாவா என்று சொல்லி இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் அப்படி செய்வார். ஆனால் அன்பர்களே, அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து டெய்லி குடும்பமாக உட்கார்ந்து பாடி ஆராதிக்கிறீர்களா, வசனம் வாசித்து ஜோம் பண்ணுகிறீர்களா? இது கூட செய்யலைன்னா
அது எவ்வளவு ஒரு சங்கடமான காரியம். உங்கள் வீட்டிலே இன்னைக்கு எவ்வளவு நல்ல முறையில் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு, குறைவில்லாம நடத்துறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து செயல்படுத்துங்க. எந்த வீட்டில் குடும்ப ஜபம் இல்லையோ அந்த வீட்டில் குடும்ப ஜபம் இன்னைக்கு இரவை நீங்க தொடங்குங்கள் என்று நான் ரொம்ப வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். சில குடும்ப ஜபத்தில் அம்மாவும் பிள்ளைகளும் உட்காருவார்கள், அப்பா இருக்க மாட்டார், அவருக்கு இருக்க மனம் இல்லை. தேவ மக்களே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சகோதரர்கள், நீங்கள் முன்னின்று நடத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது அவர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். ஆகவே குடும்ப ஜபம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, புதியவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படியே பாடி ஆராதித்து வசனம் வாசித்து ஜபம் பண்ணணும். இந்த பழக்கத்தை டெய்லி நீங்கள் செய்வீங்கன்னா உங்களுக்கு தந்த கர்த்தருடைய கர்த்தர் தந்த வீட்டில இருந்து கர்த்தருக்கு ஒரு மகிமை எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை எழும்ப எழும்ப பாருங்க, அங்கே வானமண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளுடைய கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டே வரும். அல்லேலூயா. பிசாசின் ஆவிகள் வானமண்டலத்திலே கோட்டை கட்டி நிற்கிறது. அதில் கொடுக்கப்பட்ட இடம் அதுதான், அங்கிருந்து தான் கீழே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கிருந்து கர்த்தரை துதிக்கிற துதி, பாடல், ஸ்தோத்திரம், ஆராதனை, அந்நிய பாஷைகள் எல்லாம் எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, இது கர்த்தரிடத்துல போக போக இந்த கோட்டைகள் ஒவ்வொன்றாய் உடைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த கோட்டைகள் உங்க வீட்டுக்கு மேல உள்ள வானமண்டலத்துல இந்த கோட்டைகள் உடைக்கப்பட உடைக்கப்பட கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற கிருபையும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தங்குதடையின்றி உங்களுக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதை தடுக்கிறது யாரு? இந்த வானமண்டலத்துக்கு இருக்கிற பொல்லாத ஆவிகள். தானியேல் புஸ்தகத்துல படிக்கிறோம், தானியேலுடைய முதல் நாள் ஜபத்திலேயே கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆனா 21 நாள் மட்டும் அந்த பெர்சிய தேசத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசின் ஆவி அந்த தூதனை அப்படியே தடுத்து வச்சுட்டு நிறுத்தி வச்சுட்டு. அப்போ அந்த தூதனுக்கு செய்தி கொண்டு போற கட்டளை தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் பாட்டுக்கு நிக்கிறான். ஆனா தானியேல் விடாப்பிடியாக 21 நாளும் ஜபிச்சுட்டே இருக்கிறார். 21வது நாள் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அடுத்த மிகாவேல் தூதன் அனுப்புறார். அவன் வந்து பெர்சிய தேசத்தின் அதிபதி என்று சொல்லுகிற இந்த பிசாசின் ஆவியை யுத்தம் செய்து அகற்றின உடனே அன்னைக்கு புறப்பட்டவன், ஃபர்ஸ்ட் டே புறப்பட்டவன், 21st day வந்து கீழே வர்றான். அல்லேலூயா. தானியேல் இடத்துல பேசினான். அப்போ இது மாதிரி நம்முடைய எத்தனை ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வானமண்டலங்களே தடைபட்டு நிற்கிறது. இன்னைக்கு வீட்டில் நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. கிடைக்கலன்னா அங்கே ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கு உங்கள் வீட்டு மேலே. ஒரு இருள் இருக்குது, ஒரு கார்மேகம் இருக்குது. அது ஏன் கார்மேகமாக மாறுச்சு, அது ஏன் இருளின் கோட்டையாக மாறுச்சுன்னா இங்கே துதி இல்லை, இங்கே ஸ்தோத்திரம் இல்லை, இந்த வீட்டில் பாடல் இல்லை, இந்த வீட்டில் ஆராதனை இல்லை, இந்த வீட்டில் ஜபம் இல்லை. அப்போ அது ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. ஆனால் என்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து நல்லா தொடர்ந்து டெய்லி பாடலும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரங்களும் எழும்ப ஆரம்பிச்சோ இதெல்லாம் உடச்சு 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 தள்ளிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனபடியினால் நம்முடைய வீடு கர்த்தருக்கு பயன்படணும், அதனால் நமக்கு பயன்பாடு அதிகம் இருக்கிறது. அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு ஒரு துதி செலுத்துனா, கர்த்தருக்கு ஒரு பாட்டு பாடுனா, கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்தா அவருக்கு சந்தோஷம், அவருடைய மகிமை அவருடைய மகிமைக்கு சந்தோஷம். ஆனால் மறுபக்கம் நமக்கு ஏராளம் நன்மைகள். அல்லேலூயா. ஆனபடினால் கட்டாயம் செய்யுங்கள். ரெண்டாவதாக, நம்முடைய வீடு அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எப்படி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, அதை குறித்து எல்லா விசுவாச மக்களும் சிந்திக்கணும். எனக்கு ஒரு வீடு தந்தீங்கப்பா, இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக குடியிருக்கிறதுக்கு, ஆனால் இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், இயேசு சீக்கிரம் வரப்போறீங்க. அப்போ அந்த வருகைக்கு முன்னால் இந்த பூவுலகத்தில் நீர் எனக்கு தந்த வீட்டை உமக்காக எப்படி பயன்படுத்தலாம், இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, வேதத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு, இயேசுவை புரிந்து கொள்வதற்கு, இயேசுடைய சத்தியத்தை அறிகிறதுக்கு, இந்த மக்களுடைய விடுதலைக்கு எதுக்கு பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், இதை நீங்கள் அவசரப்பட வேண்டாம், ஆனால் ஜபம் பண்ணி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. இதை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ரொம்ப பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்கு நாம என்ன பிரதி உபகாரம் செய்ய முடியும்?
ஆனால் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யலாம்? பின் செல்லலாம். அல்லேலூயா. பாருங்கள், நம் பெற்ற ரட்சிப்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற அநேக பாத்திரங்கள் வெறும் பாத்திரங்களாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாகிய விதவை பக்கத்து வீட்டில் இருந்த எல்லா வெறும் பாத்திரத்தை வாங்கி எண்ணெயால் நிரப்புனா. அதே மாதிரி தான் நம்மளும் எல்லா வெறும் பாத்திரங்களுக்கு ஒரு நிரப்பப்படுதல் உண்டாக நாம் காரணர்களாய் மாறணும். அல்லேலூயா. எனவே யோசிங்க, ஜபத்தில் வச்சுட்டு நீங்க கொஞ்சம் உன் கண்களை ஏறெடுத்து பார். அதையும் செய்யணும். ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யலாம், எனக்கு ஒரு வீடு தந்தீங்க, இந்த வீட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன பயன்படுத்த விரும்புகிறீங்கன்னு வச்சுட்டு அந்த ஜபத்தில் வச்சிருக்கும் பொழுதே கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து என் வீட்டை சுற்றி குடியிருக்கிறவர்கள் யார், இந்த தெருவிலே குடியிருக்கிறவள் யார், பின்னால் தெரு பக்கத்து தெருவிலெல்லாம் குடியிருக்கிறவங்க யார், இந்த கிராமம் எப்படிப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறது, இதை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. நீங்கள் பல வருஷம் அதில் குடியிருந்தவர்கள் ஆனபடியால் இந்த கவனம் செலுத்தி உங்கள் கண்களை இந்த மாதிரி ஒரு பார்வைக்கு கொடுத்தீங்கன்னா சில அறிவுகள் உங்களுக்கு வரும். ஓஹோ, இந்த வீட்டில் இந்த சுற்றுவட்டாரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் கொஞ்சம் பேர் குடியிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட மக்கள் கொஞ்சம் பேர் குடியிருக்கிறார்கள், அவர்களுடைய மத சம்பந்தமான நிலை என்ன, அவருடைய ஆத்மீக விஷயங்கள் என்ன, அவங்க வச்சிருக்கிற சில நம்பிக்கைகள் எப்படிப்பட்ட நம்பிக்கை, சில மூட நம்பிக்கைகள் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். சில வீடுகளில் இந்த தெருவில் ஒரே சண்டை, இந்த தெருவில் எல்லாம் குடி, பயங்கர குடி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இது என்ன என்று முதல்ல கண்டுபிடிங்க. எல்லா ஏரியாலையும் ஒன்று போல பிரச்சனை அல்ல, ஒவ்வொரு ஏரியாவில் வித்தியாசமான பிரச்சனைகள். இப்போ கர்த்தர் என்னை இந்த ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்து எனக்கு ஒரு குடியிருப்பு நிலத்தையும் வீட்டையும் தந்தார், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யலாம், அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக ஸ்பெஷலாக ஜோமன் ஆரம்பிக்கலாம். குடிகாரர்கள் ஜாஸ்தின்னா அதுக்காக ஜோமன்லாம். இந்த நாங்குடி இருக்கிற இடத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னா அதுக்காக ஜோம் பண்ணலாம். நாங்குடி இருக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு மந்திரவாத ஸ்தலம் இருக்குன்னா அதற்காக ஜோம் பண்ண தொடங்கலாம். ஏதோ ஒன்று அல்லது சில அந்நிய தெய்வங்களுடைய ஆராதனை கிரியைகள் பலதும் இருக்கும், குறிகேட்கிற இடம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் இவைகளுக்காய் ஜோம் பண்ணி ஆண்டவரே இதில் கட்டப்பட்ட மக்களின் விடுதலைக்காக நான் என்ன செய்யணும், எங்கள் சபை இங்கே வந்து ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா, என் வீட்டில் இதுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். சில இடங்களில் சின்ன பிள்ளைகள் நிறைய இருப்பார்கள், அப்படி ஃப்ரீயாக ஓடி விளையாடி கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாமா என்று நம்ம யோசிக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு சண்டே ஸ்கூல், சண்டே ஸ்கூல்னால் வீட்டில் வந்து இப்படிலாம் சர்ச்சில் மாதிரி கிளாஸ் கிளாஸாக பிரித்து வச்சு நடத்த முடியாது, அது ஒன்றும் தேவையில்லை. கூப்பிட்டு வச்சு ஒரு அசம்பிளி நடத்துகிற மாதிரி சும்மா ஃப்ரீயாக கூப்பிட்டு வச்சு பாடல்களை சொல்லி கொடுத்து, பைபிள் சரித்திரத்தில் ஒன்றை சொல்லி கொடுத்து, சில ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வச்சு, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து, இப்படி நீங்கள் சிம்பிளாக செஞ்சிட்டு இருந்தாலே அந்த சின்ன உள்ளங்களில் இயேசுவின் வார்த்தை என்ற விதை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிந்தின நாட்களில் அவள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் எழும்புவார்கள். அல்லேலூயா. சில பிள்ளைகள் மூலம் அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சில இடத்துல வாலிபர்கள் இருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்காங்க, வாலிப பையன்மார் கொஞ்சம் இருக்காங்க, அதுக்கு நம்ம வீட்டில் ஏதாச்சும் செய்யலாமா, நீங்களே செய்யலாம், நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம், என்னால் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபையில் சொல்லும் பொழுது நாங்கள் அதுக்குள்ள உதவிகளை செய்ய முயற்சிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய எவ்ரி ஹவுஸ் ஷுட் பி எ மிஷன் ஹவுஸ். அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளுடைய வீடு ஒரு ஊழிய வீடாக மாறணும். மிஷன், ஒரு மிஷன் அங்கே நடக்கணும், ஒரு ஊழியம் அங்கே நடக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஊழியம், விதவைகள் இருக்கிறாங்க, ஐயோ பாவம், அவங்கள வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் என் வீட்டில் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி அதுகளுடைய கஷ்டத்தை கேட்டு அதுகளுக்காக ஜோம் பண்ணி வசனத்திலேருந்து வார்த்தைகளை சொல்லி கொடுக்கலாமே, அப்படி செய்யலாம். இல்லை பெண்கள் சும்மா சும்மா கூடி கூடி பேசிகிட்டே இருக்காங்க, அந்த குரூப்பை கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. ஏதோ ஒன்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தோடு இப்படிப்பட்ட ஒரு கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா கர்த்தர் டக் டக்குன்னு காட்டி தருவார். அப்புறம் எப்படி அதை ஆரம்பிக்கணும் அதையும் ஆண்டவர்கிட்டே கேளுங்க, தேவைப்பட்டால் எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேளுங்க, அது தொடங்குங்க, செய்யுங்க. அதே வேளையில் நீங்கள் நல்லா செய்யலாம். உங்களுக்கு இந்த சபை எப்பொழுதும் விடுதலை கொடுக்கறது, சுயாதீனத்தை கொடுக்கறது. அதே வேளையில் சபையிலே முக்கியமான கூட்டம் நடக்கும்போது அங்கே நடத்திட்டு இருக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பொழுதும் அந்த டைமிங்ஸ்
வைக்கும் பொழுது நம்முடைய ஞாயிறு ஆராதனை நேரத்தில் அங்கே கூடாதீங்க, நம்முடைய திங்கள் பைபிள் ஸ்டடி நேரத்தில் அங்கே கூடாதீங்க, சனிக்கிழமை பகல் உபவாச ஜப நேரத்தில் இன்னொரு கூட்டம் வைக்காதீங்க, சனிக்கிழமை இரவு இங்கே இந்த அபிஷேக கூட்டம், இந்த கூட்டங்களின் வேலைகள் அது மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி முக்கிய கூட்டங்கள், அப்போது அந்த டைம் வைக்காதீங்க, மற்ற டைம்களில் நீங்கள் வையுங்கள். அல்லேலூயா. ஸோ இப்படி நீங்கள் திட்டமிட்டு எங்களிடத்திலும் ஒரு ஆலோசனை பண்ணி செய்யும் பொழுது நாங்களும் அதை புரிந்து கொள்வோம், இந்த வீட்டில் என்ன நடக்குது, அப்போ அதை என்கரேஜ் பண்ணுவோம், அதுக்காக நாங்களும் ஜோபம் பண்ணுவோம், சில நமக்கு சில அமைப்புகள் இருக்கும் பொழுது அதில் இணைத்தும் விடுவோம், இதனால் உங்களுக்கு தொடர்ந்து என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி கண்டிப்பாக இந்த பிலேமோ நிருபத்தில் மட்டுமல்ல, நான் சொன்னது போல பல இடங்களில் பெரிய சபைகள் எழும்பி இன்றைக்கு அந்த சபைகள் மூலம் அந்த தேசங்களே கிறிஸ்தவ நாடுகளாய் மாறியிருக்கின்றன. அல்லேலூயா. ஆனால் ஆரம்பம் ஒரு விசுவாசியுடைய வீட்டிலே, ஒரு விசுவாசியுடைய வீட்டிலே கூடின அந்த சபை தான் இன்றைக்கு பாருங்க காலங்கள் கடரும் பொழுது கிறிஸ்தவ நாடுகளாக மாறியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் நம்முடைய வீடுகளை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிலும் எந்த கிராமத்தில் நம்முடைய சர்ச் இல்லையோ, ஃபுல் காஸ்பல் சர்ச் இல்லைன்னா நமக்கு அங்கே ஒரு சர்ச் விஷனும் உண்டு, அது முதல்ல உங்கள் வீட்டில் வச்சு ஆரம்பிக்கிட்டு உங்கள் வீட்டை சபை கட்டடம் ஆக்கிட மாட்டோம், அது பிறகு ஸ்தாபிக்கும் பொழுது தனியாக இடம் வாங்கி என்ன செய்யலாம், கட்டடம் கட்டி ஸ்தாபிக்கலாம், அந்த பயம் வேண்டாம். ஆனால் ஆரம்ப ஊழியம் உங்கள் வீட்டில் என்ன செய்யட்டும், நடக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த ஒரு அனுபவத்தை நாம் படிக்கிறோம், வீட்டிலே தேவ ஊழியம் செய்தல். வீட்டிலே மங்கி மங்கி சொல்லாம கொஞ்சம் பற்றி எறிந்து சொல்லுங்களேன், வீட்டிலே தேவ ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக 4, 5, 6 ஆகிய வசனங்கள், கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. இங்கே இரண்டாவது ஒரு பாடம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தல், ஒருவருக்காக ஒருவர் என்கிற ஒரு அழகான பாடத்தை நாம் இங்கே பார்க்க. இப்போ பவுல் அந்த பிலேமோனுடைய வளர்ச்சியை செயல்பாடுகளை கேள்விப்பட கேள்விப்பட அந்த மனிதனுக்காக இவர் ஜெபிக்கிறார், இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இவர் தொடங்கின ஒரு ஊழியமாக இருக்கலாம், இவர் இரட்சிப்புள் நடத்தின விசுவாசி, ஆனால் இப்போ இவர் வேறு நாட்டில் இருக்கிறார், இவர் தான் பல நாடுகளில் போய் ஒளி செய்துட்டே இருப்பார், ஆனாலும் இந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிறதை அவர் விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. இது ஒரு ஆச்சரியமான காரியம், ஒவ்வொரு ஊழியக்காரர்களிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு விசேஷித்த ஒரு அனுபவம் இது. நாம் பல சபைகளில் போகிறோம், பல இடங்களில் நம்மை கர்த்தர் கொண்டு போகிறார், அங்கே உள்ள மக்களுடைய காரியத்தை நம்ம கேள்விப்படும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்துக்கீழே எத்தனையோ கிளை சபைகள் இருக்கின்றன, இங்கே நாம் பொதுக்கூட்டங்கள் ஐக்கிய கூட்டங்களுக்கு போகிறோம் வருகிறோம், அங்கே சிலரை பார்க்கிறோம், அங்கே உள்ள சில செயல்பாடுகளை பார்க்கிறோம், நமக்கு அடிக்கடி நினைவில் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லது அட்லீஸ்ட் ஸ்தோத்திரங்களையாவது செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். என் சபை என் சபைன்னு ஒரு சுயநல கட்டுக்குள்ள மாறக்கூடாது, எல்லா இடத்திலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். அது ஃபுல் காஸ்பல் என்று ஃபுல் காஸ்பலுக்காக நம்ம உழைக்கணும், ஏன்னா கர்த்தர் நம்மளை அந்த கொடைக்கு கீழே நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அதுலேயும் ஒரு சுயநல கட்டுக்குள்ளே நிற்கக்கூடாது, எல்லா ஆவிக்குரிய சபைகளை நேசிக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், எல்லாரையும் மீட்பின் வழியில் கொண்டு வந்து சத்தியத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் அவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடுகளின்படி நடப்பார்கள். ஆனால் நமக்கு பொதுவான ஒரு அன்பு ஐக்கியம். அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கின்ற ஜபங்கள் தேவை. அந்த உள்ளம் விசாலம் அடையணும், பரிசுத்தவான், நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் குறுகி போகக்கூடாது, ஒடுங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பரந்த திறந்த உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் காணப்படணும், யாரை பற்றி நினைவு வந்தாலும் சோத்திரமாண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்காக ஒருவர்
ஜெபிக்கிறது ஜெபிக்கிறது. இன்னொன்று, அந்த பிலேமோன் தான் ஒருவர் ரட்சிக்கப்பட்டது ஓடு நின்று விடாமல் அவர் அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவராயிருந்தார் என்பதை இந்த வசனங்களில் நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன், ஏன்னா உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே. உங்க சபையில் உள்ள பல நன்மைகள் எனக்கு தெரிய வருகிறது, அது உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம். ஏன்னா நீர் ஒரு மனுஷன், உமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகான விசுவாசத்தின் அந்யோன் அந்யோன்னா ஃபெல்லோஷிப், உம்முடைய அந்த விசுவாசத்தினுடைய அந்த ஐக்கியம், அங்கு கூடி வருகிற எல்லா மக்களோடு உள்ள உம்முடைய ஐக்கியம். இந்த ஐக்கியம் மிக விசேஷமானது, அது இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் அந்த சபையை பற்றி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே பிலமோனை அந்த சபையில் நல்லா வச்சிருக்கிறீர், நல்ல சாட்சியாக வைத்திருக்கிறீர், இன்னும் அந்த மனிதனுக்குள் இருக்கிற விசுவாசத்தினுடைய ஐக்கியம் இயேசுக்காக அங்கே பயன்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல ஜெப விண்ணப்பங்கள் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், அந்த பிலேமோனுடைய அந்த ஒருவருக்கொருவர் என்கிற நிலைமை, சபையிலே ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறதோடு ஒருவருக்காக ஒருவர் வந்து ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ வளர ஊக்கம் கொடுக்கிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். இப்போ பிலேமோன் என்கிற ஒரு மனிதனுடைய சாட்சி அங்கே வரக்கூடிய எல்லா மனுஷர்களையும் விசுவாசத்தில் தூண்டி எழுப்புகிறது, பலப்படுத்துகிறது, அதான் விசேஷம். அதே போல் நாம் இருக்கிற சபையிலே நாம் ஒருவர் மூலம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒருவருக்கொருவர் பயன்படுதல் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம பலருக்கு எண்ணம் என்னன்னா, நான் சபைக்கு போகணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த எல்லையை விட்டு இன்னும் வெளியே வரல. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நன்றாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சபையாய் கூட்டி சேர்த்திருப்பது அதுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூலம் இன்னும் பலர் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருவருமே ஒரு ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாறிவிட்டால் சபை முழுவதும் எவ்வளோ பெரிய பலனோடு எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் சொல்லுறது, நான் ஆவிக்குரிய பிரகாசத்தை சொல்கிறேன். ஒரு பிலேமோனுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம், விசுவாசத்தின் அந்யோன்யம், மற்ற சமூக அந்யோன்யத்தை இங்கே சொல்லலை, விசுவாசத்தின் அந்யோன்யம். இந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருவருக்கொருவர் உள்ள ஐக்கியம், அதுதான் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறது. ஒவ்வொருவர் பல சோர்போடு வருவார்கள், பல சூழ்நிலைகள் வருவார்கள். ஆனால் அந்த சபை கூடுதல் என்பது, நம்ம அந்த சபை கூடுதல் முடிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் பேசுகிறோமே மாறி மாறி, அங்கே தானே உங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்குது. இப்போ நம்ம கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்துகிட்டே இருக்கோம், கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்ருக்கோம். முடித்த உடனே கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப்புக்கு டைம் கிடைக்குது, இந்த டைமை கொஞ்சம் பயன்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாருமே நான் தான் முதலாளாக அந்த கதவில் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி இருக்கும்? சில வேளை அப்படி தான் இருக்குது. முடித்த உடனே எல்லாருக்கும் பாய்ந்து போகணும், முதல்ல நம்ம பைக்கை எடுக்கணும், முதல்ல நம்ம காரை எடுக்கணும், முதல்ல நம்ம பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கணும், இதை கொஞ்சம் மாற்றி, சரி ஒரு 10 நிமிஷம், ரொம்ப கூடுதல் தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் அப்படி நின்று ஒரு 4 பேர்கிட்ட கை கொடுத்து சோத்திரம் பண்ணி சந்தோஷப்பட்டு ஒரு சிரித்த முகத்தை காட்டி ஒரு சின்ன விசாரிப்பு, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிய, என்ன, இவ்வளவும் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்க, உங்களுக்குள் தேவ மகிமை இன்னும் பற்றி எறியும். அல்லேலூயா. ஏன்னா அதில் ஒரு கிரியை இருக்குது. எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஒருவருக்கொரு முகம் கொடுக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் கை கொடுக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் வார்த்தை பரிமாற்றம் செய்யும் பொழுது அங்கே ஒரு தேவ கிரியை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பிலேமோன் என்பவன், அவரும் அவர் மனைவிக்கும் பவுல் வாழ்த்து சொல்கிற அளவில் அந்த அம்மாவும் ஒரு சரியான ஒரு அம்மாவாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் இப்படி மனைவிக்கு பவுல் வந்து எழுதுனதா நம்ம பார்க்க முடியாது, ஆனால் இங்கே எழுதுறார். ஸோ அவங்க குடும்பமாகவே நல்ல ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க, எல்லாரையும் நேசிச்சிருக்காங்க, எல்லாரையும் அணைச்சிருக்காங்க. குறிப்பாக இவருக்குள்ள இருந்தத ஃபெய்த், ஃபெல்லோஷிப் ஆஃப் ஃபெய்த், அதுதான் விசுவாசத்தினுடைய ஐக்கியம் அநேகருக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. அப்போது சில சொல்லும் பொழுது உலகத்தான் பேசுகிற மாதிரி நம்ம பேசிடாமல் அவங்க பிரச்சனை சொல்லும் பொழுது இயேசுவை பற்றி சொல்கிறது, அதான விசுவாசத்தில் பலன் வரும்.
வசனத்தை, நம்ம தெரிஞ்ச ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை சொல்றது. இப்படி இதுதான் விசுவாசத்தின் ஐக்கியம், விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஐக்கியம். அல்லேலூயா. இப்போ உலகத்தார் சமூகத்தில் ஒன்று கூடி பேசும் பொழுது ஒரு பிரச்சனையை சொன்னால் அவங்க உலகத்து ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் சொன்னோன்னா அப்போ சபைக்கும் உலக அமைப்புக்கும் உலகத்தில் உள்ள கூடுகைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஸோ நமக்குள்ள பேசும் பொழுது தெய்வீகத்தை பேசணும், இயேசுவை பேசணும். எந்த பிரச்சனைக்கும் இயேசு தான் பரிகாரி. ஆமென். அவங்க ஒரு பிரச்சனையை பகிர்ந்து கொண்டா நம்ம உடனே மறுபக்கம் என்ன கொடுக்கணும்? இயேசுவை கொடுக்கணும், இயேசுடைய வசனத்தை கொடுக்கணும். இதை மட்டும் கொடுத்துட்டோம்னா இதுதான் இந்த நம்முடைய விசுவாசம் அவர்களுக்கு ஒரு பலனாக மாறுது, அவருடைய விசுவாசம் நமக்கு ஒரு பலனாக மாறுது. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் முழு சபையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி பழகுங்க. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் அப்படி பழகுங்க. இந்த வயசுல இருந்தே நீங்க பழகுங்க. சும்மா உலகத்துல ஜாலி அடிக்கிறது போல, கிளாஸ்ல பேசுறது போல இங்கேயும் பேசினா என்ன விஷயம்? சபை என்பதுல என்ன மேன்மை இருக்கிறது? உலகத்தில் உள்ள கூட்டத்துக்கும் நம்ம வாலிபர் கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் கூடுறோம், சபையில் வந்து கூடுகிறோம். அப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் இயேசு என்கிற சொல்யூஷனை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு தான் பரிகாரம், இயேசு தான் எல்லாத்துக்கும் சரியான பதில். இயேசுவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து அதை செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் நின்று, ஒரு 10 நிமிஷம் தான் நான் சொல்கிறேன், 10 நிமிஷம் நின்று கொஞ்சம் மாறி மாறி பேசிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போய் பாருங்கள். உங்களுக்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும், பலன் உண்டாகும். அதுலேயும் மாறி மாறி இந்த விசுவாசத்தை தூண்டுகிற நல்ல காரியங்களை சொல்லி பாருங்க, இன்னும் பலனாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப் ரொம்ப தேவை. சபையிலே ஒருவருக்கொருவர் நல்ல அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம்னா பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் போகணும். ஒரு மரண வீடா, ஒரு வியாதியா, அல்ல வேற ஏதோ பிரச்சனையில் அகப்பட்டு விட்டார்களா, அவள் தனிமையில் வாட விடக்கூடாது. அவர்களிடத்தில் விசுவாசிகள் அடிக்கடி போய் டெய்லி போய் பக்கத்தில் இருக்கவங்க டெய்லி ஒருக்கா போய் விசாரிக்கலாம். விசாரித்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஒரு சின்ன ஜெபம், உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம் பண்ணால் போதும். சின்ன ஜெபம் பண்ணி ரெண்டு வார்த்தை தைரியம் சொல்ல முடியும்னா சொல்லிட்டு வந்து பாருங்க. இதெல்லாம் தான் அவர்களை கட்டி எழுப்புகிற ஒரு அழகான அந்யோன்யம். அல்லேலூயா. இதெல்லாம் தயவு செய்து பழகுங்கள், பழகுங்கள், வளருங்கள். அதே வேளையில் இதோட மறுபக்கம் நம்ம பழகும் பொழுது கவனிக்க வேண்டியது, அன்பு முறிவு ஏற்பட்டுறக்கூடாது. அதுக்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்த குறைவு ஒழுக்கக்கேடதும் வந்துடக்கூடாது. அதுக்கு ஏதுவாக நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே கரெக்டாக என்ன செய்து கொள்ளணும்? நடந்து கொள்ளணும். இப்போ சில இடங்களில் பாருங்க, கொடுக்கல் வாங்கல் இங்கே தான் பிரச்சனையே வருது. கொடுக்கறத நல்லா கொடுங்க, திரும்ப வாங்கணும்னு நினைக்காம கொடுங்க. சரிதானே நான் சொல்கிறது? இந்த ஐக்கியம் சரியாக நாளைக்கு நமக்குள்ள ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க கொடுங்க. பைபிள் கொடுக்கத்தான் சொல்லுது, நல்லா கொடுங்க. ஆனா திரும்ப வாங்கணும்னு நினைச்சு என்ன செய்யாதீங்க? புரியலையோ? அதாவது ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்கு, உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப வாங்க போற இடத்துல என்ன வரும்? பிரச்சனையும் முறையும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஜோம் பண்ணி, என் கையில் 500 ரூபா இருக்குது, இதை கொண்டு போங்க சார், இதை திரும்ப தரண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார், ஒரு ஜோம் பண்ணி அனுப்பிடுங்க. நல்லது. கர்த்தர் 5 அப்பங்களை 2 மீன்களை ஆசீர்வதிச்சது போல நீங்கள் கொடுத்த 500 ரூபாயை ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்ன செய்யட்டும்? கொடுக்கட்டும். நமக்குள்ள ஒரு நாளும் அன்பு முறிவு வராது இல்லையா? கேட்க போனால் தானே பிரச்சனை இன்னைக்கு, அதுதானே இன்னைக்கு நடக்கிறது. அதனால இந்த நல்ல ஐக்கியம் வந்து, நல்ல ஃபெலோஷிப் அந்யோன்யம் வந்து கெட்டு போகாமல். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும், மனுஷ காரியங்கள். அப்போ அதில் நம்ம முதலேருந்தே விவேகமாக போயிட்டோம்னா ஒரு நாளும் பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. ரொம்ப ஓவராக பழக போயும் சில இடத்துல பிரச்சனை வருது. அப்போ நமக்கு சில இடத்துல சில எல்லைக்கோடுகள் தெரியும். சரி, நம்ம எவ்வளோ அன்பாக இருந்தாலும் இந்த அறைக்குள்ளே நம்ம போகக்கூடாது, இந்த இடத்துக்கு மிஞ்சி அந்த வீட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இந்த நேரம் அங்கே போகக்கூடாது. இப்படியெல்லாம் கொஞ்சம் விவேகமாக நம்ம யோசித்து ஞானத்தோடு நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ அந்யோன்யம் வேண்டும். அந்த அந்யோன்யத்தை பிசாசு உடைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் முயற்சி எடுப்பான். ஆகவே நாம் விவேகத்தோடு இந்த அந்யோன்யத்தை வளர்த்து கொண்டோம்னா நிச்சயம் நம்முடைய ஜீவியத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். அல்லேலூயா. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையா, 4 பேர் சேர்ந்து வந்து சபையில் உட்காந்து ஜோம் பண்ணுற பழக்கம் வரணும். எல்லாத்துக்கும் ஒரு ஊழியக்காரரை தேடிக்கிட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்போ சில காலத்தில் பேதுரு ஜெயிலில் அடைக்கப்பட்ட பொழுது ஜெபித்தது யாரு?
அவ்வளோ விசுவாசிகளும் கூடி இருந்து ஜபித்தாங்க. ஒரு அப்போஸ்தலன் கூட அந்த ஜபத்தை நின்று நடத்தின மாதிரி அதில் நம்ம பார்க்கல. அப்போ அவங்களுக்கு ஒரு பாரம் வந்து எங்கள் ஊழியக்காரர் கட்டப்பட்டு கிடக்கிறார், விடுதலை ஆகணும், சரி நாளை காலையில் ஜோம் பண்ணுவோம், அப்படி பொறுத்திருக்கல. இப்போ ராத்திரி உடனே என்ன செய்யணும், ஜோம் பண்ணும். வந்தார்கள், ஒரு வீடு நிறைய ஆள் கூடிருச்சு. அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, திடீர் பிரச்சனையா, சரி ஓடி போய் அந்த வீட்டில் போய் நின்று உட்காந்து ஜோம் பண்ணிட்டு வருவோம், சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், அல்ல அங்கே அது சூழ்நிலை இல்லையா, சர்ச்சில் வந்திருந்து ஜோம் பண்ணுவோம். இந்த மாதிரிப்பட்ட ஜபங்கள் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. அதே வேளையில் சபையிலையும் வேற ஜபங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி வரும்பொழுது நம்ம அதுக்குரிய இடங்களை ஒழுங்கு பண்ணி தருவோம். நீங்கள் அமைதியாக இருந்து ஜோம் பண்ணால் அடுத்த ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜோம் பண்ணுக்கு அந்த கிருபையாக நமக்கு இடங்களை தந்திருக்கிறார். ஆனால் இங்கே உள்ள இங்கே ஒரு சின்ன நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதை கேட்டு நீங்கள் செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் அடுத்த ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அப்படிலாம் வந்து உடனே இங்கே இருக்கிற ஊழியர்கிட்ட கேட்டால் உடனே அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார். இப்படிப்பட்ட ஜபங்களும் நடக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கூடி என்னெல்லாமோ செய்கிறாங்க, இன்னைக்கு நாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடி ஜபம் பண்ணி ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. தானியலும் நண்பர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் ராஜாவுக்கு கொடுத்த காரியத்தை தானியலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவும் கெத்செமனே தோட்டத்திலே மூன்று சீடர்களை கூட அழைத்து சென்று ஜோம் பண்ணுங்கள் என்ற அந்த ஃபெல்லோஷிப்பை அவர் தேடினார். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபெல்லோஷிப் நமக்கு ரொம்ப தேவை, நெருக்கப்படுகிறவர்களுக்கு தேவை. நீங்களும் உரிமையோடு கேட்கலாம், சிஸ்டர் நம்ம ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணலாமா என்று தைரியமாக உரிமையோடு கேட்கலாம். அந்த அளவு பழகணும், பழகணும், விவேகத்தோடு பழகணும், பரிசுத்தத்தோடு பழகணும், தேவ அன்போடு பழகணும், களங்கமில்லாமல் பழகணும், விசுவாச பரிமாற்றத்தில் வெற்றி பெறுவதற்காக பழகணும். அல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட், ஒருவருக்காக ஒருவர். மூன்றாவது, இந்த பிலேமோனை குறித்து இன்னொரு காரியம், பிலேமோன் 1:7. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு பயனுள்ளவர்களாக இருத்தல், நாம் ஒருவருக்கொரு பயனுள்ளவர்களாக இருக்கணும். அதே வேளை இங்கே இவர் வந்து பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் கொண்டு வரும் பொழுது நாங்கள் அடைந்திருக்கிறோம் சொல்கிறார். ஊழியர்களும் ஒரு பரிசுத்தவான் கூட்டம்தான், விசுவாசிகளும் பரிசுத்தவான் கூட்டம்தான். ஆனால் இங்கே அவர் ரெஃபர் பண்ணுறது என்ன, அவ தங்களை சொல்லுகிறார், நாங்கள். நாங்கள் சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால், ஊழியர்களும் விசுவாசிகளுமாகிய எல்லா பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களும் உம்மால் இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பர்சனலாக அவரே இந்த பிலேமோனிடத்திலிருந்து ஒரு ஆறுதலை அடைந்ததாக, ஒரு அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் உண்டானதாக சொல்லுகிறார். இப்போ ஊழியர்களுக்கும் நாம் எப்பொழுதும் ஒரு ஆதரவும் ஆறுதலும் சந்தோஷம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பாடத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஊழியர்கள் என்று சொல்லுபவர்கள் எல்லாரும் நம்மை போல மனிதர்கள் தான். அவரவர் ஏதோ ஒரு படிப்பு, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அழைக்கிறார், நீ வந்து என்னுடைய ஊழியத்தை செய் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து அவள் ஊழியத்துக்கு வருகிறார். அப்போ அவர்கள் ஊழியத்துக்கு வரும்பொழுது பவுல், பேதுரு போன்ற அப்போஸ்தலருடைய கையிலே அன்றைக்கு பழகின போல இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிற ஊழியருடைய கையிலே பழகுகிறார்கள். அதான் ஸ்தாபனங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு ஸ்தாபனத்திலே போய் சேர்ந்து அதிலே இருந்து வளர வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள், அவர்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது பொதுவாக பிரதிஷ்டை உள்ள ஊழியர்கள் அவர்கள் வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாமல் கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள். அல்லேலூயா. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதில் ஒரு சிலது இதுவாக்கும். இப்போ விசுவாசிகள் சொல்லுவது நமக்கு சொந்தக்காரங்க உண்டு, உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனால் ஊழியக்காரர்களும் அந்த மாதிரி ஒரு வட்டத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, ஆனால் அவங்க கிட்ட போயே சம்சர்க்கம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான். ஏன்னா லேவியை அழைக்கும் போது என்ன சொல்றாரு, சகோதரனை பாரேன், தகப்பனை பாரேன், தாயை பாரேன். அந்த பிரதிஷ்டை உண்டுன்னா நீ என்கிட்ட வா, இல்லைன்னா உன்னை ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்க முடியாது.
ஊழியம் என்பது கர்த்தருடைய ஊழியம். நீ இங்கே வந்துட்டு உன் சகோதரனை பார்த்துட்டு இருப்பேன், உன் அப்பா அம்மாவை போய் பராமரிச்சுட்டு இருப்பேன், இல்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒருவித இடைஞ்சலும் உண்டாகக்கூடாது, எந்த உறவினர்னாலையும். அல்லேலூயா. எந்த நண்பர்களினாலையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு இடையூறு உண்டாகக்கூடாது. இதாக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டை. இப்படி பல பிரதிஷ்டைகள் இருக்கிறது. நான் அடுத்தவட்ட போய் என்னுடைய தேவைக்காக கேட்க மாட்டேன், என்னை அழைத்தவர் கர்த்தர், அவரிடத்தில் மட்டும்தான் கேட்பேன். அல்லேலூயா. இது ஒரு அடிப்படை பிரதிஷ்டை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டு, முதல்ல சொன்னேன்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்காமல் எனக்கு கிடைத்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. இப்படி எல்லாரோட ஆலோசனை பண்ணி ஊழியம் செய்வதல்ல ஊழியம், கர்த்தர் தருகிற வழிகாட்டுதலில் ஊழியம் செய்கிற ஊழியம். ஸ்தாபனம் சொல்லுகிற காரியங்கள், நம்மை நடத்துகிறவள் சொல்ல கீழ்ப்படிந்து செய்கிறது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. எனக்குன்னு சொத்து சேர்க்கணும், எனக்குன்னு சம்பாதிக்கணும், எனக்கும் பிள்ளைகளுக்காக வருங்காலத்தை பார்க்கணும், இது அப்போஸ்தல ஊழியம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் இளம் ஊழியர்கள் படித்து கொள்ளணும். எனக்கு எனக்குன்னு நினைக்க ஆரம்பித்தாலே நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொள்ள முடியாது. ஆமேன். என்னை அழைத்தவர், எனக்கு பிள்ளைகள் உண்டுன்னு அவருக்கு தெரியும். ஆமேன். எனக்கும் பசி வரும்னு அவருக்கு தெரியும், எனக்கும் சில தேவைகள் உண்டுன்னு அவருக்கு தெரியும். ஒரு கம்பெனி கூட தன்னிடத்தில் வேலை பார்க்குறவனுக்கு ஒரு ஒரு குறை வரக்கூடாதுன்னு என்னெல்லாம் செய்து, பரலோகம் அதை விட எவ்வளோ மகிமையாய் செய்யும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னா அப்போ என்ன ஊழியம் செய்கிறோம் கர்த்தருக்கு? அதனால் தெய்வ மக்களே, ஊழியர்கள் என்பவர்கள் இப்படித்தான். அப்போ இது ஊழியர்களுடைய பிரதிஷ்டை. மறுபக்கம் விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு ஊழியர் நிற்கிறார்னா இந்த பிரதிஷ்டையில் நிற்கிறார், இந்த அனுபவத்தில் நிற்கிறார். அப்போ நம்ம அவருக்கு ஆதரவாக இருக்கணும், அனுகூலமாக இருக்கணும். அதே வேளையில் நம்ம போய் எல்லாம் சகாயம் பண்ணி உதவி செய்து அப்படி அவரை தாங்க முடியாது. தாங்குவதை கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கணும். கர்த்தர் ஏதாவது சொன்னா தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் ஏவுதல் கொடுப்பார், ஜப வீட்டில் உண்டு இதை கொடுத்துட்டு வா, கொடுப்போம், அது வேற விஷயம். அப்போ நம்மளே வந்து ஜப வீட்டில் உங்களுக்கு எதுவும் குறை இருக்கா தர, அந்த லைன் சரி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து கேட்டு வாங்கி பார்த்து அப்படி இல்லை, கர்த்தர் ஏவுதல் கொடுத்தாரா நம்ம செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களுக்காய், ஊழியர் பிள்ளைகளுக்காய் எந்த உதவியும் செய்யலாம். ஆனால் ஒரு மாம்சீக ஒரு இதில் செய்யக்கூடாது, மாம்சீக ஒரு இதில் செய்யக்கூடாது. இந்த ஊழியர் எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகிறார், அந்த ஊழியர் பேசி பழகலை ஜெபிச்சுட்டு போயிடுறார், ஆனால் அவரு கொடுக்காண்டா இவரு கொடுப்போம், இந்த மாதிரிப்பட்ட மாம்சீக எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. பவுல் அழகாக சொல்லுவார், எங்களை நீங்கள் பவுல் என்றும் பேதுரு என்றும் அப்பல்லோ என்றும் பார்க்காதிருங்கள், எங்கள் எல்லாரையும் தேவ ஊழியர் என்று பாருங்கள். அல்லேலூயா. அதான் விசேஷம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில ஒழுங்குகள் நமக்கு இருக்கணும். நீங்கள் நல்லா ஊழியக்காரங்களை ஹெல்ப் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த ஹெல்ப் பண்ணாலும் ஆசீர்வாதம், பட் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய அந்த ஸ்டாண்டுக்கு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய பிரதிஷ்டைக்கும் அவங்க நிற்கிற அந்த நிலைப்பாடுகளையும் நாம் போய் உதவி செய்து குழப்பிடக்கூடாதே. உத்தரவும் செய்தும் குழப்பிடக்கூடாது, உதவி செய்தும் என்ன செய்திடக்கூடாது, சிலரை குழப்பிடக்கூடாது. அந்த ஒரு விவேகத்தோடு இருக்கணும். எப்பவுமே அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு உரியவர்கள் என்கிற அந்த இதையும் வச்சு நாம் செய்யணும். ஆனால் அந்த ஊழியர்களுக்கு ஒரு விதத்திலும் மனசு காயப்படும்படி நாம் நடந்துகிடக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் 13:17 வசனம் தானே அதை வாசிங்க. எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அப்போ ஊழியர்களை ஒருபொழுதும் துக்கப்படுத்த கூடாது, அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சந்தோஷமாய் உங்களுக்காய் மனப்பூர்வமாய் ஜெபிப்பார்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அவங்கள வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ செயல்பாடுகளினாலேயோ கஷ்டப்படுத்தினா அவங்க ஜபிப்பாங்க, ஆனால் துக்கத்தோடு ஜபி மாட்டாதே. ஸோ இந்த அனுபவத்திலும் தெய்வ மக்கள் பிலேமோனை போல சபை விசுவாசிகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் நாம் ஒரு மகிழ்ச்சியின் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள் பிலேமோன் 8-10 மட்டும். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும்
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அல்லேலூயா. இங்கே பிலேமோனுக்குள் இருந்த ஒரு பண்பும் பக்குவமும் தெரிகிறது. பவுலுக்குள் இருந்த ஒரு பண்பும் பக்குவம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம், நாம் ஒருவரோடொரு பழகும் பொழுது நல்ல பண்புள்ளவர்களாகவும் பக்குவம் உள்ளவர்களாகவும் பழகணும். இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பவுல் தான் பிலேமோனை கர்த்தருக்குள்ளே நடத்தினார். அதில் அவருக்கு பிலேமோன் மூலம் நல்ல உரிமை உண்டு. இந்த பவுல் ஆரம்பித்த ஊழியத்தை தான் அவர் வீட்டில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. பிலேமோன் எல்லாத்துலேயும் பவுலுக்கு நல்ல உரிமை உண்டு. என்ன ஒன்று பவுல் சொல்ல, எனக்கு இப்போ நான் வயது, முதிர் வயது. அப்போ எனக்கு அந்த வயதின் உரிமையும் உன் மேலே இருக்குது. நான் ஒரு முதிர் வயது உள்ளவன் என்ற நிலை. பிலேமோனே இதை செய் அப்படி சொன்னால் நீ கண்டிப்பாக செய்வேன். இன்னொன்று, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் இப்போ கட்டுண்டவனாக இருக்கிறேன், அதனால் எனக்கு அங்கே வர முடியாது. அதனால் நீ என் கடிதத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அது நியம், ஒரு நியாயம், அதையும் நீ செய்வா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் உனக்கு 9வது வசனம், நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும். இப்போ ஒரு கட்டளை கொடுத்தா போதும், பிலேமோன் ஒனேசிமோ சேர்த்துக்க, வேற எதுவும் பேசாத, அப்படி சொன்னாலே போதும். ஆனால் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு உரிமை உள்ள இடம்தான், அப்படி செய் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் அப்படி கட்டளை கொடுக்க நான் விரும்பலப்பா. நான் உங்ககிட்ட அன்பினால் என்ன செய்கிறேன், மன்றாடுகிறேன். ஒரு அல்லேலூயா. சில இடத்துல நமக்கு இந்த பண்பும் பக்குவமும் தேவைப்படும். சில இடத்துல இது தேவைப்படுகிறது நமக்கு. சிலருக்கு பேச தெரியலை. ஒரு காரியத்தை இது பண்ணும் பொழுது நமக்கு உரிமை இருக்குதான், ஆனாலும் அந்த அந்த உரிமையோடு அப்படி மேலே நின்று பேசுறதுக்கு பதில் கொஞ்சம் தாழ்மையோடு கீழே இறங்கி பேசும் பொழுது நிறைய காரியங்கள் சுமூகமாக அழகாக நடக்கும். அல்லேலூயா. சிலருடைய வார்த்தையினாலே சிலது உடஞ்சி போ. செய்யணும்னு நினைக்கவனும் செய்ய மாட்டான். அவன் செய்யணும்னு தான் நினச்சிருப்பாப்புல. இவர் போய் பேசுகிற பேச்சிலே அவருக்கு இருதயம் என்ன செய்திடும், அடைச்சிரும். ஒன்றும் செய்ய வேண்டாம் போட்டு என்று சொல்லி விட்டுருவார்கள். ஏன்னா அதை கேட்கத்தக்க ஒரு பக்குவம் இல்லை, ஒரு பண்பு இல்லை. இது நிறைய பேருக்குள்ள இந்த சிக்கல் இருக்குது. அது ரொம்ப சரியாகணும். அது நம்ம வீட்டுக்குள்ளேயே பழகி சரியாக்கணும். அப்போ தான் வெளியிலையும் அது வரும். வீட்டுக்குள்ளே நமக்கு நல்ல உரிமை தான். புருஷனுக்கு மனைவி மேலே உரிமை இல்லையா? உரிமை இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் ஆய் ஓ அப்படி நிற்காமல் ஒரு அன்போடு செய்யும்போது அந்த அந்த உள்ளமும் சந்தோஷப்படும். சந்தோஷமாக ஒத்துழைக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. கடமைக்காக ஒத்துழைக்கும் பொழுது அது பெரிய சந்தோஷம் இல்லை. கடமைக்காக எல்லாம் செய்வார்கள், அவர் சொல்லிட்டாரே, சொல்லிட்டு போயிட்டாரே என்று செய்வார்கள். அது வேற, அன்போடு செய்கிறது வேற. ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே நல்ல உரிமை இருக்குது, செய்யலாம், செய்ய வைக்கலாம். அதே வேளையில் அங்கேயும் ஒரு பண்பும் ஒரு பக்குவமும் உள்ள பேச்சுகள் ஒரு இது இருந்துன்னா அது இன்னும் நல்ல சூழ்நிலையில் வளரும். இல்லாட்டா அது வந்து பயத்தில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்பா கம்பு, அம்மா ஸ்பூனு, இப்படி தான் அது பயந்துக்கிட்டே வளரும். அம்மா சொன்னால் கேட்டால் ஸ்பூன் எடுத்து எறிவார்கள், அப்பா சொன்னால் கேட்டால் மேலே கம்பு வச்சுருக்காரு எடுத்துருவார். இப்படியே வளர்ந்தால் பயந்து பயந்து கடைசியில் போய் சொல்கிறது, ஏமாத்துறது, மாய்மாலம் காட்டுறது, தப்பி பிழைக்கிறது, இதுதான் அதுக்கு உருவாகுதே தவிர. ஆனால் அந்த கொஞ்சம் பக்குவமும் பண்புமாக பேசி பேசி சொல்லி கொடுக்கொண்டு சொல்லி கொடுத்து பரம்பையும் கையாடணும்னு சொல்லியிருக்கு. அது அவ்வப்போது தேவைப்படும் போது எல்லாம் செய்து அழகாக கொண்டு போகும்போது ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும், ஒரு மதிப்பு, ஒரு அன்பு பெற்றோர் மேலே இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ செய்கிற அந்த முறை எல்லாம் அதிகாரத்தோடும் கட்டளையிடுகிறதோடும் செய்யலாம், உரிமை இருக்கிறது. பட் ஒரு பக்குவத்தோடு ஒரு பண்போடு செய்யும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனம். அல்லேலூயா. அது மாதிரி நமக்கு வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பேசுறது, மதிப்பு கொடுத்து நடக்கிறது ரொம்ப பிரயோஜனம். வயசு குறைஞ்ச ஆள் தான், ஆனால் அந்த ஒரு மதிப்பு நமக்கு இருக்க வேண்டும். அதுவும் 4 பேர் முன்னால் அவங்கள பற்றி பேசும்பொழுது மதிப்பாக தான் பேசணும். அந்த 4 பேர் அவரை மதிப்பாக வச்சுருக்காங்க, அந்த மதிப்பை நமக்கு எடுக்கக்கூடாது. அப்படி தானே? த
தனியாக பேசும்போது டேவா போ அதெல்லாம் நமக்கு உரிமை இருக்கு, ஆனால் பப்ளிக்கில் அதே ஆளை பற்றி பேசும் பொழுது அப்படி நம்ம பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயமா பேச போகிறோம்னா அந்த பக்குவமும் பண்பும் உள்ள பேச்சு நமக்கு தேவை. பவுல் சொல்லுகிறார், எனக்கு வயசு ஜாஸ்தி, உங்ககிட்ட செய்யின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கலாம், நான் வேற கட்டப்பட்டிருக்கேன் உனக்கு அது தெரியும், அதனால் நான் செய்யலாம், சகல உரிமை எனக்கு இருக்குது, ஆனாலும் நான் கட்டளை கொடுக்க விரும்பாமல் அன்பினால் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த அநேக காரியங்கள் நாம் போய் தேவையில்லாமல் கட்டளை கொடுத்து அல்லது கரசாரமாக நின்று நிறைய நன்மைகளை கெடுக்கிறோம், ஆனால் கொஞ்சம் பக்குவமும் பண்புமா இடப்பட ஆரம்பித்தோம்னா நிறைய உள்ளங்கள் சரிப்படுத்தப்படும். அல்லேலூயா. நிறைய வழிகள் நமக்கு திறக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும். அது மாதிரி ஊழியத்தின் விஷயத்திலும் கூட நீங்களும் நிறைய ஊழியங்கள் செய்கிறீங்க. இந்த ஊழியங்களுக்கு ஆள் சேர்ப்பது, ஊழியங்களில் பயன்படுத்துவது, ஒத்துழைக்க வைப்பது, இது ஒரு விஷயம். இப்போ சம்பளத்துக்கு வேலை செய்கிறாள் அது டிஃப்ரெண்ட் இல்லை, கரெக்டாக வரணும், வராட்டா சம்பளத்தை குறைச்சிருவேன் அப்படி அப்படின்னு சொன்னால் அவள் செய்வார்கள். ஊழியத்தில் அப்படி செய்ய முடியுமா? அவர்களே புண்ணியத்துக்கு வந்து சேர மாதிரி வந்து செய்கிறார்கள். அவர்களுக்கு வேலைகள் நிறைய இருக்குது, ஆனால் இயேசுக்காக நாங்கள் செய்யணும், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக செய்யணும் எந்த ஆசையோடு வரும்பொழுது நம்ம அங்கே ரொம்ப இதை எடுத்துட்டு நிற்க முடியாது இல்லையா? நம்ம ரொம்ப பக்குவமாக தான் போகணும். அல்லேலூயா. அந்த சின்ன சின்ன இதுகளில் லீடர்ஷிப்பில் இருக்கவங்க, நீங்கள் முன்னின்று நடத்துகிறவர்கள், பக்குவமான பேச்சுகளை பேசுங்கள், பண்பாடோடு நீங்கள் செயல்படுத்துங்கள், நிச்சயம் நல்ல எஃபெக்டை காண்பீர்கள். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம், எப்போவுமே நான்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், எடுத்த எடுப்புக்கும் வந்தது 99 பேர் வந்திருப்பார்கள், ஒரு ஆட்டை காணாது. நம்மளுக்கு அந்த ஒரு ஆட்டு மேலே தான் ஒரே இதாக இருக்கும், இவர் ஏன் வந்தார் இல்லை, இவர் ஏன் வந்தார் இல்லை, உடனே ஆரம்பமே அங்கே தான் போகும், அங்கே தான் அதை தான் எதாவது பேசிக்கிட்டு இருப்போம். அவருக்கு அது கேட்கவும் செய்யாது, அவருக்கு அது கேட்காது. ஆனால் வராதவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வராதவர்களுக்கு வரக்கூடிய சாபங்கள் என்ன, இது தான் பட்டு நம்ம வாயிலேருந்து பல வேளை என்ன செய்யும் வரும். சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தார் இல்லையே, வரலையே, இவர் ஒரு வார்த்தை ஆண்ட முதல்ல சொன்னார் இல்லையே, சொன்னான வேற ஆளை பார்த்துருப்பனே, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இப்படியெல்லாம் சாடி சத்தம் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு வேறு விதமாக யாராவது போய் சொல்லுவார்கள், உங்களை பற்றி இப்படி பேசிவிட்டார், அப்படி பேசிவிட்டார், நம்ம சொன்னதையும் கூட்டி சொல்லுவார்கள், அப்புறம் அவர் வரவும் மாட்டார் அடுத்தது. ஆகவே நம்ம ரொம்ப இந்த விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும், பக்குவமாக பேசணும், பண்பாடோடு பழகும் பொழுது நல்ல பிரயோஜனங்கள் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருகிறது. அன்பர்களே, அன்போடு செய்வோம், பக்குவத்தோடு பேசுவோம், ஆளு கூட்டத்தில் வச்சு தட்டி பேசாதீங்க, யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பேசினா அவள் கேட்பார்கள். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட நல்ல பக்குவங்கள் பண்புகள் நமக்கு வேணும். பவுலிடத்திலே அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரிடத்திலே ஒரு நம்முடைய ஒரு தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், வெளியூரில் இருக்கிறார், இவரும் அங்கே ஊழியத்து போயிருக்கிறார், சரி நம்ம தம்பி இல்லை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவர் அங்கே போய் என்னை விட பெரிய உரிமை எடுத்துட்டார். அவனுக்கு ரூமில் போய் அவர் அது செய் இதை செய் அது செய், நான் கூட போனால் அப்படி செய்ய மாட்டேன், ரொம்ப உரிமை எடுத்து அவன் ஒரே நாளில் அவரை துரத்தி விட்டான். பாஸ்டர் இந்த ஆள் சரிப்பட்டு வராது. அவருக்கு என்னென்னா பெரிய அன்பும் உரிமையும் ஓவராக வந்து போச்சு. அந்த ஒரு நாள் அவர் நடந்து கொண்ட முறையில் அவருக்கு அந்த வாசலே என்ன செய்து போச்சு, அடைக்கப்பட்டு போச்சு. இப்படியெல்லாம் சிலர் செய்வார்கள். ஓவர் உரிமைகள் எடுக்கக்கூடாது, நல்ல உரிமை இருக்குது, ஆனால் பண்பும் பக்குவமும் கட்டாயம் தேவை. அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக பிலேமோன் 11 14 வசனம் வரைக்கும், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும், சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி, உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன், ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. ஒரு அல்லேலூயா. இதுவும் கொஞ்சம் முன்னாடி முந்தின பாயிண்டோட ஒத்த ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் என்னன்னா இடரலை தவிர்த்தல், இடரலை தவிர்த்தல். இப்போ இவன் வந்து ஒனேசிமம் வந்து
ரோமாபுரியில் வச்சு ரட்சிக்கப்பட்டு பவுலின் ஊழியத்தில் வந்திருக்க. அப்போ பவுல் என்ன செய்யலாம், எனக்கு கிடைத்த விசுவாசி நான் என் கூட அவனை வச்சுக்கிடணும் அப்படிதான் விரும்பினாராம், என் கூடவே வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன், வச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த பிலேமோன் இதை அறிந்தால் என்ன யோசிப்பார். இருந்தாலும் பவுல் ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னை விட்டு ஓடி வந்த பையனை அணைச்சி அங்கே வச்சுக்கிட்டார், பெரியாளாக்கி வச்சுக்கிட்டார். அப்போ பிலேமோனுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன இடரல் வருமே, சின்ன இடரல் வருமே. அதோடு கூட அவன் அப்புறம் தான் செய்கிற காரியத்தை மனப்பூர்வமாக செய்யாமல் கட்டாயமாக செய்ய ஆரம்பிச்சிருவாரே. பாருங்கள் அவருடைய எண்ணத்தை. பிலேமோன் இதுவரைக்கும் மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிறார், என்னிடத்திலும் மனப்பூர்வமாக எல்லாத்தையும் செய்கிறார். இப்போ நான் அவர்கிட்டருந்து ஓடிப்போன பையனை ரட்சிக்கப்பட்டுட்டான் விசுவாசி ஆகிட்டான்னு சொல்லி என் கூட வச்சு இப்படியே நான் ஊழியத்திலெல்லாம் ரெடி பண்ணினேன்னா அவர் இதை கேள்விப்படும் பொழுது அவர் உள்ளம் இடரலடைய வாய்ப்புண்டு. இதுவரைக்கும் மனப்பூர்வமாக செஞ்சிட்டு இருந்ததை இனி என்னமா செய்ய ஆரம்பிச்சிருவார். சில சமயம் கட்டாயத்தின் பேரில் செய்வார், ஒரு அன்பு இருக்காது, ஒரு மனப்பூர்வம் அதில் இருக்காது. அப்படி இந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு இடரல் வச்சிட வேண்டான்னு சொல்லி, ஒனேசிமோ நீ இப்போ கொலோசைக்கு போகணும், உன் எஜமான்கிட்ட போய் ஒப்புரவாகணும், உனக்கு நான் சப்போர்ட்டாக ஒரு கடிதம் என்ன செய்கிறேன் தந்து விடுறேன். இப்படி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சார். அல்லேலூயா. அப்போ அடுத்த ஆளுக்கு ஒரு இடரல் கொடுக்கக்கூடாது. நமக்கு ஒருத்தையும் கிடைச்சான், ஓ விடக்கூடாது, அதனால் இனி யாரையும் பார்க்கக்கூடாது, அப்படி இல்லை, கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ பொதுவாக ஊழியக்காரர்களுக்கு இடையில இந்த பிரச்சனை வரும். ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஒரு விசுவாசி அல்ல ஒரு ஆத்மா வந்துருச்சுன்னா கிடைச்சவர் அப்படியே பிடிச்சி அமைக்கிடுவார். ஆகா, ஒரு விசுவாசி புதுசாக வந்துட்டு, ஒரு ஆத்மா புதுசாக வந்துட்டு, பிடிச்சி கூடையில் போடு என்று சொல்லி அமைக்கிடுவார். அமைக்கிடலாம். ஆனால் அடுத்தது அந்த ஊழியக்காரர் வருத்தப்படுவார், நம்மகிட்ட இருந்தது போனதை இவர் ஒரு புத்தி கூட சொன்னார் இல்லையே, ஒரு ஆலோசனை கூட சொன்னார் இல்லையேன்னு அவர் ஒரு நாள் என்ன செய்வார், வருத்தப்படுவார். அப்போ நம்மளும் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகள் இவள் சொல்லணும், சொல்லி தான் அந்த காரியத்தை செய்யணும். நம்ம சபையில் ஒரு ஒழுங்கு உண்டு, நம்முடைய உடன் ஊழியர்கள் அதை செய்வார்கள். யாராவது நீங்கள் வேறு சபையிலேருந்து வந்தீங்கன்னா உங்கள் பாஸ்டருக்கும் நாங்கள் ஒரு தகவல் கொடுக்கறது உண்டு, ஐயா இப்போ தான் பேசணும், இப்படி கண்டுபிடிச்சோம் ஒருத்தங்க உங்கள் சபையிலேருந்தாக்க இங்கே வந்துட்டுருக்காங்கன்னு, நீங்கள் போய் பேசி சரி பண்ணி உங்கள் சபையில் இது பண்ணிக்கிடுங்க ஐயா, அப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது உண்டு. அப்போ அவருக்கு மனசுக்கு வருது, என்ன நம்ம பிடிச்சு தள்ள முடியாதுல்ல யாரையும், அதே வேளையில் அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு இது சரி சொன்னாங்களே, அவருக்கு முயற்சி பண்ணுறாருன்னா பண்ணட்டும், அவர் திரும்ப சேர்த்துக்கிடட்டும், நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. அப்போது இந்த மாதிரி செய்யும்போது எதுக்கு செய்கிறோம் இதை, அவருக்கு பயந்தா அவர் வந்து அடிச்சு போடுவாரா நம்மளை, இல்லை, ஒரு இந்த பவுல் சொல்லுற மாதிரி தான், அவர் ஒரு மனப்பூர்வமாக இருக்கட்டும், நமக்குள்ள உள்ள உறவு நல்லா இருக்கட்டும். அதனால் இந்த ஒனேசிமோ இங்கே வைக்கணும்னு நினச்சா இப்போ வச்சிடலாம். காரணம் அவர் கேட்டால் சொல்லலாம், எனக்கே நானே கட்டப்பட்டிருக்கேன்ப்பா, ஒருத்தன் கிடச்சான் நான் வச்சு பயன்படுத்தினேன் சொன்னால் பிலேமோன் ஒன்றும் எதுக்க மாட்டார். ஆனாலும் இவருக்கு இல்லை, இது சரியில்லை, இது பிலேமோனுக்கும் எனக்குள்ள உறவுக்கு இது சரி வராது, நீ போ. ரெண்டாவது, உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நீ ரிக்கன்சைல் ஆனா தான், ஒப்புரவானா தான் அதுவும் சரியாகும், அதனால போ. அல்லேலூயா. புரியுதா? எல்லாருக்கும் எல்லாம் புரியாதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் புரிகிறவர்களுக்கு கர்த்தர் புரிய செய்வாராக இந்த விஷயங்களை. ஆமேன். ஸோ உங்களுக்கும் இப்படி வரலாம், வீட்டுக்கு வீடு, சொந்தக்கார சொந்தக்கார, நண்பருக்கு நண்பர்லாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துடும். வரும்பொழுதும் நாம் யாருக்கும் இடரல் இல்லாமல் கூடுமான வரையில் இவைகளை ஞானமாக செய்யணும் என்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது ஆறாவதாக பிலேமோன் 1:15, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாயிருக்கும் படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கு, கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இப்போ பாருங்க, அந்த கட்டுண்டவர்களை விடுதலை செய்தல், இது ஒரு அழகான பணி, நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவது. இதில் பிசாசின் கட்டு இருக்கு, வியாதி கட்டு இருக்கு, கடன் பாரத்தின் கட்டு, பல பிரச்சனையில் மக்கள் கட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கவும், வசனத்திலிருந்து ஆலோசனை சொல்லவும், இயன்ற உதவிகளை செய்யவும், அவர்களை கட்டுகளிலிருந்து விடுவிக்கவும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இங்கே என்ன கட்டு, இது ஒரு டிஃப்ரெண்டான கட்டு, அடிமைத்தன கட்டு.
அப்போ அந்த அடிமைத்தனத்தில் பிலேமோனுக்கு சுகனேசிமா அடிமைப்பட்டிருக்கான், அதுலேருந்து அவனை விடுவிக்கணும். அதுக்கு தான் அவர் இந்த வார்த்தை அழகாக எழுதுறாரு. பிலேமோன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு ஓடி இருக்கலாம், ஆனால் இப்போ அதில் ஒரு நன்மை வந்துருச்சு. அவன் செய்த தப்பு ஓடி போனது தப்பு, ஆனால் ஓடி போன இடத்துல பாரு, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவன் விசுவாசியாக மாறிட்டான். நம்ம ஸ்தாபனத்துக்குள்ளேயே நிற்கான் நம்ம ஃபோல்டில். அவன் கொலோசையிலேருந்து தப்பி ரோமாபுரிக்கு ஓடி போனா அங்கே போய் எங்கே தான் வந்துட்டான், கரெக்டாக ஸ்தாபனத்தில் தான் வந்துட்டான். ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் ஒரு விசுவாசி சாட்சி சொன்னார், நம்ம ஸ்தாபனத்துக்குள்ள தான் அவர் சபையில் கொஞ்சம் பிடிக்காமல் ஆகி கடைசியில் அவர் கொஞ்சம் தூரமான இடத்துலே போய் செட்டில் ஆகிறதுக்கு பிளான் போட்டுச்சிட்டார். அங்கே அவருக்கு தொழிலும் ஆச்சுது, பண்ணிட்டு அப்போ இந்த இடத்துல நம்ம இனி எந்த சபைக்கு போகலாம் அப்படி கணவனும் மனைவியும் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சபையை காட்டும் சொல்லி பைக் எடுத்துட்டு அப்படியே சுத்தினார்களாம். சுத்தும் பொழுது திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சான். ஆகா, கர்த்தர் இங்கே தான் நடத்துகிறான்னு சொல்லி உள்ளே போய் உட்கார்ந்தா, அதுவும் ஒரு ஃபுல் காஸ்பல் சபை. அவர் அங்கிருந்து தப்பி இங்கே ஓடி கர்த்தர் கரெக்டாக பிடிச்சிட்டார். அதே மாதிரி தான் இந்த ஒனேசிமும் கொலோசையிலிருந்து தப்பி ரோமாபுரிக்கு ஓடி கடைசியில் யார் கையில் போய் மாட்டுறாரு, கரெக்டாக பவுல் கையிலே மாட்டுறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு ஆச்சரியமான திட்டம். ஆகவே பவுல் அதை தான் சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு ஓடி வந்தாலும் அவர் நன்மையாக தான் மாறி இருக்கிறான். அதனால் இப்போ நான் திரும்ப அனுப்புகிறேன், நீர் இனி அவனை அடிமையாக வச்சிடாதையும், அடிமைக்கு மேலானவனாக நீர் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அவனை இனி பிரியமுள்ள சகோதரனாக நீர் பார்க்க வேண்டும். உன்னுடைய அடிமை வேலைக்காரனாக இனி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? ஒரு அன்புள்ள பிரியமுள்ள ஒரு பிலீவராக சகோதரராக நீங்கள் பார்க்கணும். இப்படி சொல்லி அவனுக்கு திரும்ப அடிமைத்தனம் வராதபடி அழகா அந்த கட்டிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கும் எழுத்தின்படி அடிமைத்தனங்கள் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களிலெல்லாம் இன்னைக்கும் ஜமீன்தார்கள் பெரிய ஆட்கள் குடும்பமாக விலைக்கு வாங்குறான், ஒப்பந்தம் போட்டுறான், நீ குடும்பமாக சந்ததி சந்ததியாக அந்த செங்கல் சுள்ளையில் வேலை பார்க்கணும், இன்ன இடத்துல நீ வேலை பார்க்கணும் அப்படி. காலையில் எழும்பணுன்னா தான் டெய்லி இத்தனை செங்கல் அறுக்கணும்னு சொல்லிடுவான், பழைய எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடைந்தது போல. இவங்க காலையிலே தாத்தா மகன் பையன் பேரப்பையன் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக அங்கே தான், காலையில் எழும்பினோடனே செங்கல் அறுப்பு வேலை தான், அல்லது வயலில் வேலை செய்கிறது, மாடு மேய்க்கிற வேலை செய்கிறது, இப்படியே செய்து அந்த பிள்ளைகளுக்கு படிப்பும் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் கிடையாது, எல்லாம் ஒரு அடிமைத்தனம். கட்டு உள்ள சம்பளம் கொடுக்க மாட்டான், வெறும் சாப்பாடு தருவேன். அவன் பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கிற நேரமாக இருக்கும், ரொம்ப கடனில் ரொம்ப சிக்கி போன நேரமாக இருக்கும், இவன் போய் பிடிச்சிருவான், பிடிச்சி சாப்பாடு தரேன் அது தரேன் இது தரேன், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க மாட்டான். அப்போ இவர்களை விடுவிப்பதற்கு சில கிறிஸ்தவ அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமேன். அந்த மாதிரி கிறிஸ்தவ அமைப்புகள் ஜபத்தோடும் பிறகு இந்த அரசாங்கத்தோடெல்லாம் டீல் பண்ணி, ஏன்னா அங்கே போகிற இடத்துல ரவுடிஸ் அடிச்சே கொண்டு போடுவான், போலீஸ் சப்போர்ட் எல்லாம் வேணும், போய் தான் மீட்டெடுப்பார்கள், அதுக்கு எத்தனையோ பேப்பர் ஒர்க் பண்ணணும், எத்தனையோ காரியம் செய்யணும், இதை நிரூபிக்கணும், அப்படியெல்லாம் பல வேலைகள் செய்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் நம்முடைய தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நல்ல வேலை. அடிமைத்தனத்தில் இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்களை, கொத்தடிமைகளாய் இருக்கக்கூடியவர்களை விடுவிக்கிற ஒரு பணி. அல்லேலூயா. நம்முடைய மிஷினரி ஊழியங்களிலும் இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் தருவாரானால் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். ஆமேன். எழுத்தின்படி அடிமைகளா இருக்காங்க. இன்னும் சிலர் பாருங்க, பணத்தை கொடுத்து அடிமையாக்கி வச்சிடறான், கடனை கொடுக்குறான், அப்புறம் இந்த கடனை திரும்ப அடைக்க முடியல, அடிமைத்தனம். அது ஒரு விதமான அடிமைத்தனம், பல பல அடிமைத்தனம். சில பெண் பிள்ளைகளை தவறான காரியங்களை செஞ்சுட்டு அதை வெளியே சொல்லிடுவேன் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லி அப்படி அடிமைப்படுத்தி கட்டி வச்சிருக்கிறான். எத்தனையோ விதமான கட்டுகளுக்குள் பலர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ போதை கட்டு, பிசாசு கட்டு, வியாதி கட்டு, கடன்பார கட்டு என்று ஒரு நாலஞ்சு தான் நமக்கு தெரியும். அதை விட இதை போன்ற பல நமக்கு வெளியே தெரியாத பல கட்டுகளுக்குள் பல மக்கள் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் சில சமயம் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் செய்தி வருது. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இதை மாதிரி ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும், கர்த்தர் யாரை கொண்டோ கிரியை செய்வார், ஒருவேளை நம்மை கொண்டும் கிரியை செய்ய வைப்பார். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுதலை செய்தல். கடைசியாக ஏழாவது பாடம்,
பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அல்லேலூயா. இப்போ அந்த ஒப்புரவாக்குதல் என்பது ஒரு அழகான ஊழியம். பவுல் அதுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பிலமோனே, எனக்கு அவன் பிரியமானவன்னா உமக்கு என்னை விட அவன் அதிக பிரியமானவனாக மாறணும். நீர் என்னை ஏற்றுக்கொள்வது உண்மைன்னா இவனையும் பெண் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை அவன் உமக்கு ஏதாவது கடன்பட்டிருக்கான்னா நான் அதை செலுத்தி தீர்ப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை வைக்கிறாரு, நீரே உம்மை எனக்கு கடனாக என்ன செய்யணும், தரணும் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டரும் ஒப்புரவாகணும். இதுக்கு மேலே அவனை துரத்தி விட்டுறாதையும், அவனை வித்தியாசமாக நடத்திடாதையும், ஒப்புரவாகுங்கள். நீரும் ஒரு விசுவாசி, அவனும் ஒரு விசுவாசி. ஆனால் அவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டு ஓடி வந்திருக்கான். ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார், ஏதோ திருடிட்டு ஓடி வந்தான். நமக்கு தெரியல, ஆராய்ச்சியாளர்கள் பலதும் எழுதுகிறார்கள். ஒருத்தர் அப்படி ஏதோ போய் எழுதி வச்சிருக்கிறாரு, என்னமோ தெரில, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணிட்டு ஓடி வந்தான். அதனால் திரும்ப நீர் தண்டனை கொடுத்துறாதையும் கோவப்பட்டுறாதையும், அவன்கிட்ட அதெல்லாம் கேட்டு வாங்க பார்த்தீர்னா அவனால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, அதை வேணால் நான் பொறுப்படுத்துக்கிறேன். ஆனால் பாரோம், நீரே எனக்கு உண்மை தர்றதுக்கு உள்ள ஆளாக்கும் அப்படியும் ஒரு வார்த்தையை வச்சு அழகாக எழுதுகிறார். அல்லேலூயா. ஸோ நான் கடைசியாக இந்த பாடத்தில் சொல்கிற விஷயம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், அது நம்முடைய ஊழியம். அல்லேலூயா. அப்போஸ்தல ஊழியத்தை பற்றி எழுதும் பொழுது ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் எங்கள் கைகளிலே தந்தார், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை அவர் எங்கள் கைகளிலே தந்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு ஒப்புரவாகுதல் முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கட்டும். வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சண்டை வந்து போச்சு, அந்த சண்டையை வளர்த்து விடுகிறவர்களாய் நீங்கள் காணப்படக்கூடாது, ஒப்புரவாக்குறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் யாரோ ரெண்டு பேருக்கும் மோதல் வந்துருச்சு, உடனே ரெண்டு படுத்தக்கூடாது, இங்கே ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே ரெண்டு பேர் சேர்ந்து குரூப்பாக மாறி ரெண்டு குரூப்பாக வீட்டுக்குள்ளே மாறவே கூடாது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவானாலும் அம்மாவானாலும் பிள்ளைகளானாலும் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடந்துருச்சுன்னா நான் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றாக்கணும். ஆமேன். இது வீட்டில் மட்டும் இல்லை, நண்பர் கூட்டத்தில், சபைக்குள்ளே, வேலை பார்க்கிற இடத்துல, எங்கேயுமே ரெண்டு ஆகிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. ஒன்னா இருக்கணும், அதுதான் ஆண்டவர் பிரியம். அப்போ எங்க ஒரு ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்கன்னா உடனே ஒரு ஆளுக்கு பக்கத்துல ஒரு செற்றும் ஒரு ஆளுக்கு பக்கத்துல ஒரு செற்றும் சேர்றதுதான் பெரிய ஆபத்து. ரெண்டு பேரும் பலப்படுவார்கள், மோதிக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம வந்து ரெண்டு பக்கம் சேரக்கூடாது, ரெண்டு பக்கம் சேரக்கூடாது, ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதான், ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் நின்னீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்க உங்களால் முடியும். அல்லேலூயா. இவர் ஏ டீமாக்கும் இவர் பி டீமாக்கும்னு பேர் வந்தாலே பிறகு நீங்கள் அந்த நடுவராக அங்கே என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. உங்களை வந்து ஏ டீம்னு உங்களுக்கு ஒரு பேர் வந்துடுச்சுன்னா பி டீம் உங்களை ஒத்துக்கொள்ளவே செய்யாது. அப்போ நீங்கள் அந்த டீமுக்கிட்ட போய் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடைக்காது, வாய்ப்பே கிடைக்காது, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ எப்படி ரெண்டு பேரும் நீங்கள் ஒருமனப்படுத்த முடியும்? உங்கள் பிள்ளைகளாக இருக்க, ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளே சண்டை நடக்கும், உடனே அப்பா டே இவன் தாண்டா நியாயம், நீ போடா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடித்தா முறிஞ்சு போயிடும். இவங்கிட்ட நியாயம்தான் இருந்தாலும் டே நீ கொஞ்சம் அமைதிப்படுங்க என்று ரெண்டு பேரும் அமைதிப்படுத்தி வச்சு ரெண்டு பேருக்கும் இவன் நியாயத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். இவங்கிட்ட எப்போ அவனை நியாயம் இருக்கா, அதனால் அவன் தம்பி பார்த்தியா கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் அதை பார்த்து சரி பண்ணுறேன் என்று சொல்லி இவனை அமைதிப்படுத்தணும். இப்படி நியாயவாதியையும் அமைதிப்படுத்தி அநியாயம் செய்ய வருகிறவனுக்கு புத்தி புகட்டி அவனையும் அநியாயம் செய்ய விடாமல் தடுத்து இப்படி ஒரு ஒப்புரவாகுதல் பண்ணினா ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே எந்த இடத்திலும் நண்பர்கள் ஒன்று கொண்டு மோதிட்டான்னா உடனே கோஷ்டியாக மாறிடக்கூடாது.
நம்ம அந்த இடத்துல ஒரு நடு நபராக தான் எப்போவும் நிற்கணும். நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள். அல்லேலூயா. ஊரில் சமுதாயத்தில் சண்டை வந்துடுது. சில சமயம் நாலு குடும்பம் ஒன்று சேர்ந்துருது, நாலு குடும்பம் இங்கே சேர்ந்துருது. நம்ம வந்து நடுவில் தான் நிற்கணும். எந்த குடும்பமாக இருக்கட்டும், அவன் வெளியேந்து வந்து குடியேறினவன், அவனுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அல்லேலூயா. அந்நியருக்கு ஆதரவு யார்? நம்ம தான். கத்தர் சோத்திர அவன் எந்த ஆளாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறான், அவனுக்கு இவனெல்லாம் சேர்ந்து சொந்த இடத்துக்காரன்லாம் சேர்ந்து ஒரு கஷ்டம் கொடுக்க நினைக்கிறான். அப்போ நம்ம சேரக்கூடாது. இவன்கிட்டையும் சேரண்டா, அவன்கிட்டயும் சேரண்டா, நடுவில் நிற்போம். நின்று ரெண்டு பேருக்கும் புத்தி சொல்லுவோம். அல்லேலூயா. அன்பர்களே, இந்த ஒப்புற வாக்குதல் தான் இயேசு நம்மகிட்ட விரும்புகிறாரு. இயேசு நமக்குள் வாசமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த வசனங்களெல்லாம் நமக்குள் வாசமாக இருக்கிறது. ஒரு நாளும் ஒரு செட்டில் நின்று ஒரு கோஷ்டியில் நின்று பிரச்சனைக்காரர்களாக நம்ம மாறக்கூடாது. நீதியும் நியாயமும் உண்டு, ஆனால் நடு நிற்கிறவர்களால் தான் ரெண்டு கூட்டத்துக்கும் நீதியை வாங்கி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒப்புற வாக்குதலின் ஊழியம் பெற்றோருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, நண்பர்களுடைய கையிலே, சபை மக்களுடைய கையிலே, ஊழியக்காரருடைய கையிலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்கணும், ஒப்புரவாக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஊரில் ஓ கிறிஸ்தவனுக்கு விரோதமாக இந்துக்கள் எழும்பிட்டான், அப்போ நம்ம யார் பக்கம் நிற்கணும்? திரு திருன்னு முழிக்குதிய கர்த்தர் சோதரம். ஐயா, நம்ம நடுதான் நிற்கணும். ஆமேன். நடுதான் நிற்கணும். உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி எதுக்கு கிறிஸ்தவன் சொல்லி நம்ம அவன்கிட்ட சண்டைக்கு போகணும்? தேவையில்லை. நியாயத்தை பேசுவோம், நியாயமாக பேசுவோம், அதுக்குரிய முறைகளில் பேசுவோம், அது வேற விஷயம். ஆனால் அவனுக்கு நம்ம ஒரு சண்டைக்காரனா எதிராளியா ஒருபொழுதும் என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. அல்லேலூயா. நாம் அவங்க வந்து மத விரோதிகள், அவர்கள் நம்முடைய சர்ச்சுக்கு எதிராக வருகிறார்கள், நம்முடைய ஊழியத்துக்கு எதிராக வர, உண்மைதான், அவன் செய்தவனும் தப்பு. ஆனால் அவனுக்கு ஒரு எதிராளியாக நம்மை காட்டணும்னு சொன்னால் ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் இயேசுவை புரிந்து கொள்ள மாட்டான். நாமே ஒரு சண்டைக்காரர்களை போல நிற்கும் பொழுது அவன் நம்முடைய இயேசுவை மதிக்கவே மாட்டான். ஆனால் நியாயவாதிகளாய், அன்புள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய் பேச வேண்டிய இடத்துல பேசி, செய்ய வேண்டிய காரியங்களிலே மட்டும் இடைப்பட்டு ஒரு நியாயமாக அன்பாக அமைதியாக நிற்கணும். சண்டைக்கோ, சச்சரவுக்கோ, கைகலப்புக்கோ, வார்த்தை பரிமாற்றங்களுக்கோ போய்விடவே கூடாது. அங்கேயும் நாம் நிற்க வேணும் நடுவில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நிற்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சர்ச் விஷயமா. அப்போது நாங்கள்லாம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் நிற்கோம், அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. ரொம்ப டென்ஷன் ரெண்டு பக்கத்துக்கும். இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு காத்திருந்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், அவர்கள் சார்ந்த ஒன்றெண்டு தலைவர்கள் வந்து இறங்கினார்கள். இறங்கினோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட குஷி வந்தாச்சு, கொஞ்சம் கூட பலன் வந்தாச்சு அவங்களுக்கு. அப்போ இங்கே நம்ம ஆட்களும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் மத்தியில் நின்ன ஒரு மனுஷன், ஒரு அட்வொகேட், அவர் திடீர்னு போய் அங்கே உள்ள அவர்கள் எதிரணியில் வந்த தலைவர்கிட்ட போய் கையை கொடுத்து, அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. டென்ஷன் எல்லாம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. அது வரைக்கும் ரெண்டு குரூப்பை எப்படா என்ன மோதல் நடக்குமோன்னு நின்ன இடத்துல இந்த ஒரு ஆள் பாருங்க, அங்கே போய் ஒரு கையை குலுக்க, அவர் யாராக இருக்கட்டும், ஆள் பேரெல்லாம் சொல்லலை, அவர் பெரிய ஒரு அவர்களுடைய தலைவர். இவர் போய் அண்ணே அப்படின்னு கையை பிடிச்சோன்னா எல்லாருக்குமே அப்படி அந்த கோவ இது வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பிறகு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்து பேச்சுவார்த்தைகள். அப்போ பாருங்க, இதுதான் ஒரு தேவ மக்களுடைய நிலைமையாக இருக்கணும். அல்லேலூயா. அவன் எதிரி, அவனை அப்படியே எரிச்சல், கோபம், அது பிரச்சனைக்கு முடிவே இருக்காது, பெரிய பிரச்சனையாக போ. ஆனால் அங்கேயும் ஒரு சமாதானம், அங்கேயும் ஒரு ரெண்டு பக்கத்துக்கும் பேசக்கூடிய ஒரு உரிமை, தைரியம் என்கிற அந்த நிலைமைகள் நமக்குள் இருந்தால் அது பெரிய வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ சின்ன வீட்டுக்குள்ளே தொடங்கி சமுதாயத்தில் மட்டும், எந்த இடத்திலும் பிரிவினைவாதிகளாய் ஒருபோதும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. சில இடத்துல நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம காத்துக்கிடணும். சபைக்காக நிற்காமல் முடியுமா? ஊழியத்துக்காக நம்ம நிற்காமல் முடியுமா? அப்புறம் என்னத்துக்கு இந்த ஊழியத்தை செய்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் செய்கின்ற முறைகள், பழகுகின்ற முறைகள், பேசுகின்ற முறைகள், இவைகளில் கவனமாக இருப்போம். எப்பொழுதும் ஒப்புரவாக்குதலே நம்முடைய சிந்தையாக இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிலேமோனின் நிமித்தமும் பவுலி நிமித்தமும் ஒனேசு நிமித்தமும் கற்றுக்கொண்ட இந்த நல்ல பாடங்கள் நமது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படட்டும். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம்.
ஒரு நிமிடம் நான் சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விண்ணப்பம் பண்ணி நாம் ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்குவோம். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் தயவு செய்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் உங்கள் வீட்டை பற்றி முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தந்த என்னுடைய வீடு, இது கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்தணும்? ஒரு வார்த்தை வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா மனசுக்குள்ள வச்சு ஜெபம் பண்ணுறது அல்ல, வாய் திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு தந்த வீட்டில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீரப்பா? உமக்காக நான் ஏதா செய்யணுமா? என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் என்ன செய்யலாம்? என்னை சுற்றி குடியிருக்கிற பலவிதமான மக்களுக்கு நான் என்ன செய்யலாம்? கர்த்தாவே, என்னோடு பேசும் ஆண்டவரே. எனக்கு அந்த ஒரு தெளிவை சிந்தனையில் தாரும், அந்த கருத்துக்களை எனக்கு தாரும் அப்பா. ஹல்லேலூயா. அங்கே ஏற்கனவே ஒரு வித ஊழியம் நடக்குன்னு அதுக்கு போட்டியாக போக வேண்டாம். அது இல்லாத இன்னொன்று கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் நமக்கு தருவார். ஏற்கனவே அங்கே ஒருத்தர் வாலிபர்களை கூட்டி வச்சு ஜெபம் நடத்துகிறாருன்னா நாமளும் போய் அதை எதுக்கு செய்ய போகிறோம்? நம்ம வேற இன்னொன்று பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்வார், கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் இந்த சபையிலே எந்த இடத்திலும் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற அனுபவம், ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தை தூண்டுகிற, ஸ்திரப்படுத்துகிற அனுபவம். ஹல்லேலூயா. அதை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சபை முடித்து வெளியே போகும்பொழுது கண்டிப்பாக எல்லா தேவ மக்களும் அதை செய்யுங்க. முக்கியமாக புதிய முகத்தை கண்டிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு போய் கை கொடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியர்களும் அப்படி தான், வெளியே போய் சந்திக்கிறீங்க, முதல்ல புதிய முகங்களை டக் டக்குன்னு பாருங்கள். விசுவாசிகளும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் போய் ஊழியர்கள்ட்ட பேசிட்டு நிற்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த புதிய ஆட்களுக்கு கொஞ்சம் நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். அவங்கள அப்போ தான் நம்ம அறிமுகப்பட்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஒரு நாலஞ்சு பேர்கிட்டையாவது பேசணும், பேசிட்டு போகணும் என்கிற நிலைமையில் நீங்கள் செயல்படுங்கள். ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். பேசும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொன்னால் தயவுசெய்து இயேசு, இயேசுவை பற்றி சொல்லி ஒரு தைரியம் கொடுங்க. வசனத்திலேருந்து உன்னை சொல்லி ஒரு தைரியம் கொடுங்க. உங்களுடைய அனுபவத்திலேருந்து உன்னை சொல்லி ஒரு விசுவாச தைரியத்தை கொடுங்க. அவங்க தள்ளாடி கொண்டு நிற்கும் பொழுது அவங்கள திரும்பியும் கீழே இடித்து தள்ளுகிற வார்த்தைகளை யாரும் பேசிடாதீங்க. ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆமேன். நாம் தேவ ஊழியர்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கணும். நம்மை நடத்தும்படி தேவன் தந்த ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த ஊழியர்களுக்காக என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் பண்பும் பக்குவமும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். சும்மா நாம் பெரிய ஆளுங்கிற தோரணையில் பேசி நடத்தி கொண்டிருக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாது. அன்பும் பண்பும் பக்குவமும் உள்ள நல்ல பேச்சுகளும் பழக்க வழக்கங்களும் வளரும் என்றால் ஐக்கியம் இன்னும் ஸ்ட்ராங்காக வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். இடரலை தவிர்க்கணும், இடரலை தவிர்க்கணும். அவன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எங்களுக்குள்ள அந்த அன்பு போயிடக்கூடாதே. அவர் இனி நான் கேட்குற காரியத்தை சும்மா கடமைக்கு செய்ய வேண்டிய நிலைமை ஆயிடக்கூடாதே. அதனால் ஒரு வார்த்தை பேசுகிறேன், ஒரு கடிதம் கொடுக்குறேன், காரியத்தை கொஞ்சம் அவர்கிட்ட பேசுகிறேன். நல்லது இல்லையா? இடரல் வராமல் இருக்குமே, நமக்குள் மன கஷ்டம் வராமல் இருக்குமே. இது நல்ல ஒரு, நல்ல ஒரு சிந்தை, நல்ல ஒரு உள்ளம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் கிருபை செய்யும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குதல். பிசாசு கட்டு, வியாதி கட்டு, கடன் கட்டு, போதை கட்டு, எல்லாரையும் விடுதலையாக்குகிற ஒரு கிரியை நம்மகிட்ட வந்து வெளிப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வரட்டும், பாரம் வரட்டும். அதோடு கூட அடிமைத்தன கட்டுகள், அடிமைத்தன கட்டுகள், வெளியே சொல்ல முடியாமல் மனுஷனுக்கு அடிமையாயிருக்கிற பரிதாப நிலைமைகள், எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாக, விடுதலை உண்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதல், ஒப்புரவாகுதல். நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணி நிற்க மாட்டேன், எப்பொழுதுமே நான் கத்தோடைய பட்சத்தில் நிற்பேன், கத்தோடைய பட்சத்தில் நிற்பேன். ஒரு குரூப் பட்சத்தில் நான் நிற்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரோடும் எப்போதும் பேசக்கூடிய அந்த நிலையில் நான் நிற்பேன். நான் ஒருமனப்படுத்துவேன், ஒப்புரவாக்குவேன். ஹல்லேலூயா,
ஹலெலூயா ஹலெலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்கள். நாம் சொன்ன காரியங்களுக்கு கர்த்தர் நமக்குள் ஒரு கிரியை செய்வாராக, ஒரு கிரியை இப்பொழுது செய்வாராக, இப்பொழுது செய்வாராக. நம் வாழ்க்கை பிரகாசம் அடையட்டும், நம் வீடு பிரகாசம் அடையட்டும், அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். ஹலெலூயா 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 ஹலெலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்திலிருந்து 7 பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் உமக்குள்ளாக நாங்கள் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஆத்துமாக்களாய் எழுப்பப்படுவதற்கும் ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல காரியங்களை நாங்கள் பழகிக்கொள்ள, நாங்கள் அவைகளில் இன்னும் மேன்மை அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் சபைக்குள் இந்த மாதிரி நல்ல கிரியைகள் உண்டாக உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்த வீடுகளில் ஒரு நல்ல கிரியை உண்டாகும்படி கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. மென்மேலும் நேசிக்கிறேன், அக்காரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவேன், அக்காரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக, ஆமென்.